அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதை முடிச்சுக் கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 2011 2011 கரண்ட் அஃபேர்ஸ். முதல் முறையா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன். நிறைய செய்திகள் வருது. நம்ம இந்த செய்திகள்லாம் நம்ம ஒவ்வொரு முறையும் டிஸ்கஸ் பண்றோமானா அந்த நேரத்துல டிஸ்கஸ் பண்றது கிடையாது, ஒரு எப்பயாச்சும் டிஸ்கஸ் பண்றோம். சரி, அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையாச்சும் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசலாமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்னாவே பாலிடிக்ஸ் வந்துடும், மோஸ்ட்லி வந்துடும். பட் அப்படி இல்லாத நம்ம பேசலாமா அப்படின்னு ஒரு தோணுச்சு. சரி, போட்டு பார்ப்போமே. ட்ரையல் அண்ட் எரர் பண்ணாதான் எதையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சரி அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். இன்னைக்கு ஆகஸ்ட் 10 நேஷனல் ஹேண்ட்லூம் டே. ஆகஸ்ட் 10 வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டே கொண்டாடுறாங்க. அப்புறம் நேஷனல் லேசி டேன்னு ரெண்டு விஷயம் கொண்டாடுறாங்க. வேற யாருன்னா தெரியுமா இன்னைக்கு என்ன டே கொண்டாடுறாங்கன்ட்டு? போடணும் என்ன சார் சொல்லுங்க சார். கோபால் ரத்னா சார், என்ன டே? லைன் டே. ஓ, லைன் டே வா. இன்னைக்கு ரெண்டு மூணு விஷயம் நடக்குது, பரவாயில்ல. ஐஐடியில மெட்ராஸ் ஐஐடியில வந்து ஒருத்தர் டொனேஷன் கொடுத்துருக்காரு. 228 கோடி டொனேஷன் கொடுத்துருக்காரு, தெரியுமா? டாக்டர் கிருஷ்ணா சிவாக்குலா அப்படின்றவர் வந்து 2007 அவர் வந்து 1970ல இது பண்ணியிருக்காரு, இங்க படிச்சிருக்காரு அலுமினி. அவர் இப்ப யூஎஸ்ல இருக்கிறாரு. 228 கோடி வந்து ஆகஸ்ட் 26 கொடுத்துருக்காரு இவங்களுக்கு, ஐஐடிக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. இது ஒரு செய்தி. அவர் எம்டெக் பண்ணிருக்கிறார், ஐஐடி ல பண்ணிருக்கிறார், பிடெக், பிடெக் எங்கயோ கிராஃப்டர், ஸ்பேஸ் கிராஃப்டர் இத படிச்சார். தி ஸ்டாண்டர்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் இத படிச்சது மாதிரி படிச்சு கரெக்ட்டா. எம்டெக் வந்து எம்டெக் வந்து சொல்ற மாதிரி இது ஆஸ்ட்ரோ அந்த சைடு தான் படிச்சு, இன்டெலிஜென்ட் ஆஸ்ட்ரோ படிச்சிட்டு தென் ஹி வர்க்கட் ஃபார் many companies in USA, then he started his own company and he has developed a lot of vendorship, dedicated work plus நிறைய இன்டெலிஜென்ஸ் இது ப்ராம்ப்ட் சர்வீசஸ். அதனால இஸ் அக்வயர்ட் சோ மெனி கான்ட்ராக்ட்ஸ். சோ அவர் வந்து ஹி வாஸ் மேக்கிங் லாட் ஆஃப் ஃபண்ட். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கார். ஏரோநாட்டிக்கல். சோ அதனால வந்து ஹி சேஸ் தட் ஹி லேர்ன்ட் many things from IIT Madras and MTech ல படிக்கிறப்ப. சோ ஹி வாண்ட்ஸ் டு கான்ட்ரிபியூட் மோர் டு தி growth of the organization, which is good in fact. கிரேட், குட் நியூஸ். நீங்க அடிஷனல் நியூஸ் கொடுத்தீங்க. அப்புறம் இந்த ஐஐடி ஏழை பாடுகளுக்கு என்ன பண்ணாங்க, இல்ல சென்னை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, இல்ல வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு? இவன் 30 வருஷமா ப்ராப்ளம், 3 நாள் ப்ராப்ளம் இருக்குது, 3 மாசம் ப்ராப்ளம் இருக்குன்னா சைக்காலஜியில ரைட்டி கியூர் பண்ணலாம்னு சொல்லுவோம். நீங்க 3 வருஷம் ப்ராப்ளம், 30 வருஷம் ப்ராப்ளம் வச்சிருந்தா அந்த ப்ராப்ளத்துல உங்களுக்கு ஏதோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா அந்த கூடகிறவனுக்கு அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். இது ஏதோ ஒண்ணு கரெக்ட். இதுல இதனால பாலிட்டிஷியனுக்கு என்ன கெயின்னு கண்டுபிடிக்கணும். தண்ணி வராம இருந்தா யாருக்கு நன்மை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவனுக்கு தீமைனா அவன் எதனா சொல்யூஷன் சத்தியமா கண்டுபிடிச்சிருப்பான். 30 வருஷமா இது ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலன்னா அதுல யாருக்கோ கெயின் இருக்குதுன்னு அர்த்தம். ஐஐடியில தண்ணி வரலையா? இல்ல, ஐஐடி நாங்க உலகத்துக்கெல்லாம் பண்றோம்னு சொன்னா ஏன் தண்ணியில தண்ணி இல்ல, நாங்க லாட்டரி அடிக்கிறோம், இதுக்கு நீ என்ன பண்ண ஐஐடி கான்ட்ரிபியூஷன் கேக்குறேன் நான். For the water management in Tamil Nadu. இல்லை இல்லை, கவர்மெண்ட்ல இருந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்தா தான் வந்து ஐஐடியில் பண்ணுவாங்க. ஐஐடி ஐஐடி ஆன் தேர் ஓன் தே ஓன் டேக் அப் எனி நியூ ப்ராஜெக்ட்ஸ். அப்படி தான். அப்புறம் எதுக்கு தான் இந்த இன்ஸ்டியூட்டை நீங்கள் இங்கே வச்சிருக்கிறீங்க? இங்கே இருக்கிற மக்களுக்கு பயன்படலைன்னா
அந்த இன்ஸ்டியூட்டுக்கு எதுக்காக பயன்படல சார், கவர்மெண்ட்ல இருந்து வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொல்லி நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து சொன்னீங்கன்னா அது இல்ல பண்ணுவாங்க. சுத்தி நீங்க என்ன வரீங்க பண்ண ரவி, முடியும்? என்னோட பேசிக் பாயிண்ட் சென்னையில இருக்குது ஐஐடின்னு சொல்லிட்டீங்க, சென்னையில ஓகே ப்ராப்ளம் இருக்குது, சுமோட்டோ எடுத்து போட்டு சால்வ் பண்ணி காமிச்சா நல்லா இருக்கும், அதை பண்ணல என்ன பண்ண நீ வழங்காம போய் நீ என்ன கேச்ச? ஓகே. அது சார் இதை இப்படி பார்த்தா நிறைய ஒன்னொன்னுத்திலேயே இருக்கும் சார். இதுக்கு ஸ்ரீதர் சாருக்கு ஒரு கேள்வி, இப்போ 228 crores இவ்வளோ கொடுக்குறாங்களே சார் ஐஐடி, அந்த ஃபண்ட்ஸை வந்து ப்ராப்பராக அவங்க யூஸ் பண்ணுவாங்களா? அதாவது ரிசர்ச் பர்பஸுக்கு அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, சும்மா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்குலாம் யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து அவ்வளோ யூஸ் ஆகாது இல்லையா? அது அது இன்டர்னல் மேட்டர் நமக்கு தெரியாது இல்லையா, பட் ஜென்ரலா தே ஆர் டூயிங் குட். அது அண்ட் ஆல்சோ தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் டு பீப்புள் ஹூ டிசர்வ்ஸ் டு டூ தேர் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டிஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்களுடைய இதே அவங்களுடைய மோட்டோவோ பார்த்தோம்னா டு என்லைன் த என்லைட் த நாலேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் அவங்களுடைய மெயின் மோட்டோ. அதனால தான் அவங்க வந்து தே டன் ஆல் திஸ் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டரேட் எல்லாம் பண்ணி தே ரிஃபைன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தட் தி வேரெவர் தே கோ தே ஒர்க் அண்ட் தென் தே கம் அப். அப்படி பார்த்தோம்னா ஐஐடி மெட்ராஸ் இந்த நிறைய பேர் போயிட்டு என்டர்பிரினர்ஸாக இருக்காங்க, தே ஆஃபர்ட் லாட் ஆஃப் ஜாப்ஸ், எய்தர் தி ஒர்க் இன் கம்பெனி ஆர் தி டேக் அப் அ கம்பெனி ஆர் தி ப்ரொடியூஸ் அ கம்பெனி அண்ட் பட் கிவ் லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதான் அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் சார் கேட்ட கேள்வி வந்து இஸ் ஆக்சுவலி $1 million ஒர்த் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். ஐஐடி மெட்ராஸ்ல இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னம்னா தே டோன்ட் அண்டர்டேக் தட் டைப் ஆஃப் ஜாப். அவங்க ஏன்னா அவங்களுடைய பிரேம்பலே பார்த்தோம்னா தே அண்டர்டேக் எனி ஜாப் தட் இஸ் கிவன் டு தம் பை எனி ஆர்கனைசேஷன். அதுல கிளீனா போட்டிருக்காங்க, சப்போஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்ரோச்சஸ் ஐஐடி ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுங்க இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா தே வில் கம் அப் அண்ட் ப்ளூ பிரிண்ட். பட் அதை கொடுத்ததுக்கு அப்புறமே நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையாங்கிறது தெரியல. பட் கவர்மெண்ட் ஆல்சோ ஆஸ்க் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டாங்க ஹவு டு சால்வ் ஆல் திஸ் ப்ராப்ளம் அப்படின்லாம் கேட்கறப்ப தே ஆல்சோ த டீம் வென்ட் தேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் எ பில்டிங் பெர்ஹாப்ஸ் இட் லாஸ்ட் இயர் ஆர் சம்திங் லைக் தட், சோ தே வென்ட் தே ஆஸ்க் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவில் டிபார்ட்மெண்ட் டு கோ அண்ட் செக், தே ஹவ் செக்ட் எவ்ரி திங் அண்ட் தே ஃபவுண்ட் த ரீசன்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அது மாதிரி இஃப் யூ ஆஸ்க் தே வில் கிவ் ப்ளூ பிரிண்ட். அது எப்படி ஃபாலோ பண்றது ஹவு யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இட் தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அத்தாரிட்டி ஹூ இஸ் இன் பவர் இன் ஃபேக்ட். ஸோ அதுக்கு ஐஐடி வந்து நம்ம பிளேம் பண்ண முடியாது இல்லையா, அதுதான் குவெஸ்டன்ஸ் வரணும்னு இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்டூடெண்ட் இங்க படிச்சான், அங்க போய் 10,000 கோடி சம்பளிச்சான், 250 கோடி ஐஐடிக்கு கொடுத்தான், இவனால 10,000 கோடி எங்கேயோ கிடைச்சது இல்லை வெளிநாட்டுல, அது இங்க இங்க அந்த ஆளு ரிசர்ச் பண்ணிருக்கணும்னு சொல்றேன் நான். இதுல கூட்டு இதுல வர்றபோது ரெஸ்பான்சிபிலிட்டியில எங்க அண்ணன் 1975 எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் மெட்ராஸ் ஐஐடி கோல்டு மெடலிஸ்ட், இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இங்க வந்து என் அண்ணனுக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க வாங்கிக்கினாங்க, போட்டோலாம் இருக்குது, எங்க அண்ணன் உள்பட நான் சேர்ந்துதான் கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க யாராவது கூப்பிட்டாதான் பண்ண வேண்டதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நல்ல பையனை உருவாக்கி நாட்டை நாங்க வளப்படுத்துறோம், புதிய சமுதாயத்தை இளைய சமுதாயத்தை உருவாக்குறோம் சொன்னோம்னா இட் இஸ் யுவர் டேம் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சீ தட் இந்த வேர் யூ ஆர் உன் ஏரியாவை சரி பண்ண துப்பு இல்லை, நீ என்ன நாட்டக உலகத்தை சரி பண்ண போறேன்னு கேட்கிறேன் நான். எனக்கு ப்ராப்ளமே இல்லைன்னா ரைட்டு, உனக்கு தெரியவே இல்லைன்னா ரைட்டு. 30 வருஷமா நான் ப்ராப்ளத்தில் இருக்கிறேன் தமிழ்நாட்டில், இந்த வர்ற தண்ணியை கொண்டு போய் கடலில் வேற விடுறானுங்க, எக்ஸ்ட்ரா வர்றத கடலில் விடாம ரீட்டர்ன் பண்ணுங்க, நாளைக்கு ஆந்திராவோட சண்டை போடாதீங்க, கேரளாவோட சண்டை போடாதீங்க. நீங்க சொல்றது நியாயம் சார், தே ஆர் நாட் தி கவர்மெண்ட் பாடி சார். கவர்மெண்ட் பாடி எஜுகேட்டிங் பீப்பிள் தே ஆர் அதர் ரைட் சார். அது வந்து சார் இட் இஸ் நாட் எ ரீசனபிள் க்வெஸ்சன் கிடையாது. நீங்க கேக்குறது இப்ப கேட்டு பண்ணலன்னா நீங்க சொல்றது நியாயம். ஐஐடி வந்து நம்ம ரீசனபிள் பர்சன் அந்த கேக்காம பண்ணணும்னு சொல்லி இருக்கறேன் நானு. அது தட் இஸ் சார் யாரும் தட் இஸ் எ பிரைவேட் என்டிட்டி. அது பண்ண மாதிரி பிரைவேட் என்டிட்டி எப்படி பண்ணுவாங்க இது? இது வந்து நியாயமான க்வெஸ்சனே கிடையாது. தட்ஸ் an educational institution. I am totally வணக்கம் மேடம், வாங்க மேடம், I am totally against it. வணக்கம் வணக்கம் எல்லார். நீங்க அகைன்ஸ்ட்ன்றது உங்களோட பர்சனல் ஒபினியன், அது வேற ஒபினியன் இல்ல. நான் தமிழ்நாடு ஒபினியன். எப்படி நீங்க அத சொல்ல முடியுது? நீங்க யூ கேன் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் கிடையாது அவங்க. யூ கேன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எடிட்டே கிடையாது. சொல்லுங்க சார். சார் யூ கேன் ரைஸ் திஸ் டாபிக் இன் தி ஹிந்து எடிட்டோரியல் போடலாம். தேர் இஸ் எ செப்பரேட் காலம், many people are writing. You have many people are writing, making comments on mutual fund, making comments on problem poverty, finance. நிறைய போடுறாங்க. யூ கேன் ரைஸ் திஸ் பாயிண்ட், அப்சல்யூட் இஸ் அ வேலிட் பாயிண்ட் தான். பட்
இது வந்து இட் அண்டர்கோஸ் லாட் ஆஃப் டைமென்ஷன்ஸ். அது வந்து நோபடி கேன் கிவ் ஆன்சர்ஸ். யூ கேன் ரைட் இட் இன் இந்து எடிட்டர்ல போடுங்களேன் கண்டிப்பா. இது ஸ்ரீதர் சார் சொல்றது நீங்க செய்யலாம், ரைட் டு இந்து எடுங்க போடு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்துல போடுங்க. क्वेश्चन நமக்குள்ள கேட்டுக்கிறதுல ஒரு பிரச்சனை கிடையாது சார், எழுதணும் சார். இப்ப கரெக்ட்டா பேச ஆரம்பிச்சிருக்கோம், பேசுவோம் சொல்றேன் நானு. நீங்க எழுதுங்க இந்துக்கு எழுதுங்க, சப்ஜெக்ட்டும் பேசுவோம். உலகத்தை முன்னேற்றுகிற இன்ஸ்டிடியூட் ஒன்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டை முன்னேற்றணும் முதல்லன்னு சொல்றேன். ரைட், क्वेश्चन இப்ப வந்து இங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அவ்வளவுதான். இந்த இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் வந்து 240 கோடி 228 கோடி கொடுத்துருக்காரு, அங்க படிச்ச அலுமினி அவ்வளவுதான், கிருஷ்ணா சோழா சோழர்கள் அப்படின்றவரு கொடுத்துருக்காரு, இதுதான் இன்ஃபர்மேஷன். பட் அவங்க வாங்கி என்ன பண்றாங்கன்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். அது வந்து அவங்க பண்ணாங்களா பண்றது கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் கேட்கணும். நம்ம கேட்கணும்னா நம்ம ரைட்டிங் இந்த மாதிரி சொல்ற மாதிரி ஏதாவது பப்ளிக்கோட ஒப்பீனியன் பப்ளிசிட்டி பண்ணாதானே அவங்களுக்கும் தெரியும். நம்ம கேட்கறதுல இங்க கேட்கறதுல ஒண்ணும் இது இல்லை. ஓகே, அடுத்த இதுக்கு போயிடலாம். அடுத்தது வந்து நம்ம சாம்பியன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் பிஜி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட் அவார்டு நம்ம இவங்களுக்கு பிரசிடண்ட் திரௌபதி மர்மருக்கு ஆனர் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் பண்ணியிருக்காங்க, போனப்ப 5-6 பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இருக்கிற செய்தியில. சார் என்ன விருது சார்? சாம்பியன் ஆஃப் The Order of Fiji அப்படின்ட்டு அவங்களோட ஹையஸ்ட் அவார்டு அது ஃபிஜியில. இப்போ ஃபிஜிக்கு விசிட் பண்ணாங்க இல்லையா திரௌபதி மர்மர், அப்போ அவங்களுக்கு இதை ஆனர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து இப்போ டிஜிட்டல் கரன்சி வருது இல்லையா, இந்த டிஜிட்டல் கரன்சியில வந்து அவங்களோட டிரான்சாக்ஷனுக்கு ரிசர்வ் பேங்க்குக்கு வந்து கூகுள் பே அண்ட் ஃபோன் பே அமேசான் இவங்கெல்லாம் வந்து நாங்களும் உங்க டிஜிட்டல் கரன்சியோட டிரான்சாக்ஷன்ல வச்சுக்கிறோம் அவங்க பேசியிருக்காங்க. இது ஒரு அக்ரிமெண்ட் போடும், இது ஒரு இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன் சொல்லுங்க. இல்ல டிஜிட்டல் கரன்சி இப்போ யாராவது யூஸ் பண்ணிருக்காங்களா? எவ்வளவு கோடி? இன்னும் இதுல புழக்கத்துல வரல, இன்னும் வரலையா? ஓகே ஓகே, ஏன்னா அது லேண்ட் சேலுக்குலாம் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வருது. எந்த அளவுக்கு அது வந்தாதான் நம்ம பழக்கத்துல வந்தாதான் நமக்கு தெரியும் எப்படி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க எனக்கு, முதல்ல அதுவே தெரியல. டிஜிட்டல் கரன்சி சார், டிஜிட்டல் கரன்சி இப்ப நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இது எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் தான் சார், அது எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் இல்லையா. இந்த மாதிரி இல்லாத ஒரு கரன்சி மாதிரியே ஒரு காயின் மாதிரியே ஒரு டிஜிட்டலா ஒரு இது கொடுத்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பண்றாங்க. பட் அதுல என்ன டிஃபரெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப பண்றதுல லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பண்ற நீங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்ணனா ஒரு நாளைக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அன்ற மாதிரி அந்த மாதிரி லிமிட்டட்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. டிஜிட்டல் கரன்சி வந்துருச்சுன்னா நீங்க கரன்சியா எந்த எவ்வளவு பல டினாமினேஷன் கொடுத்துறோம் அந்த டினாமினேஷன்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொண்டு வர போறாங்க. இது வந்து இன்டர்நேஷனலா யூஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அதுக்குள்ள என்ன போகுதுன்றதுலாம் நமக்கு தெரியாது. சோ இது இது இருக்கு அங்க இந்த மாதிரி அமெரிக்கால யூஸ் பண்றாங்களா மேடம்? அதனால டிஜிட்டல் கரன்சி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார், அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறாங்கல்ல. நாட்டு இது அட்வைசபிள் அப்படின்றது பல இதுல வருது, சேஃபும் கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது நிறைய பேர் ஏமாந்து இருக்காங்க, ஏமாத்தவும் செய்யறாங்கன்றதுதான். அது நம்ம பேசி டிஜிட்டல் கரன்சி பத்தி நம்ம பேசுறப்ப இதெல்லாம் நான் பேசினேன், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் கொடுத்தேன். டிஜிட்டல் கரன்சி எல்லாம் ரொம்ப இன்ஃபென்சில் இருக்குங்க, இப்ப இப்ப ரொம்ப சின்ன ஸ்டேஜ்ல இருக்கு, அது வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப ரெகுலேஷன்ஸ் ரொம்ப இருக்கும். ஏன்னா வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க, அது தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. இப்போ ரோக் கண்ட்ரீஸ்க்கு போயிருச்சு வச்சுங்க, இப்போ நார்த் கொரியா சவுத் கொரியா அந்த மாதிரி, நார்த் கொரியா தான் மெயினாக அதுக்கு போயிருச்சு அப்படின்னா அவன் என்ன வேணா யூஸ் பண்ணலாம் அதை, அது மாதிரி வேற 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 கண்ட்ரிக்கெலாம் போயிடக்கூடாதுன்ட்டு பார்ப்பாங்க அவங்க. ஸோ நிறைய அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு தான் அதை வந்து வெளியிலேயே விடுவாங்க. உண்மை 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 இருக்கும் அதில் இருக்கும். சொல்லுங்க. யூஎஸ்ல எனக்கு தெரிஞ்சு வசந்தி மேடம் கொரபரேட் பண்ணுவாங்க, என் பையனோ பொண்ணோ மாப்பிள்ளையோ மருமகளோ கேஷே வச்சுக்கிறது கிடையாது, எல்லாமே கார்டு. இந்த கார்ல மட்டும் குவார்டர் அப்படின்ட்டு நாலு நாள் நிறைய வச்சிருப்பாங்க,
அந்த நாலு நாவை கொண்டு போய் வண்டி பார்க் பண்ணுறதுக்கு போடுவாங்க. இல்லைன்னா பப்ளிக் லாண்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும், எல்லாருமா சேர்ந்து துணி துவைக்கிறதுக்கு மிஷினு, அந்த மிஷினில் போடுறதுக்காக நாலு நாள் வாங்கி வச்சுருவாங்க. கார் வாஷ் பண்ணுறதுக்கு நாலு நாள் வச்சுருப்பாங்க. மற்றபடி கேஷே வச்சுக்கிறது கிடையாது அங்கே மக்கள். நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் கேஷ் கொடுக்குறோம், ஏதோ சில இடங்களில் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கார்டு சேர் இது பண்ணுறோம். அங்கே எல்லாத்துக்குமே கார்டு தான், 1 ரூபா 2 ரூபான்னா கூட கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேடம். அது எல்லாமே அப்படி ஆயிடுச்சுங்க சார். இப்போ வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் இந்த சின்ன ஒரு இந்த கார்ட் ஒன்று எடுப்போம்ல, இந்த கார்ட் இந்த சூட் கேஸை வச்சுக்கிறதுக்கு, அது கூட நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு தான் ஸ்வைப் பண்ண சொல்கிறான். பார்க்கிங் லாட்டில் ஸ்வைப் கிரெடிட் கார்டு தான் ஸ்வைப் பண்ண சொல்கிறான். ஸோ அதனால் அது வந்து பழக்கமாக போயிடுச்சு எல்லாருக்கும். இப்போ என் பையன் தனிக்கு இப்போ இந்த சின்ன குழந்தைங்க கூட இது வீட்டில் ஏதாவது வேணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு டாய் வாங்கி தரமாட்டேன் அப்படின்னா, யூ ஆர் நாட் பையிங் த யூ ஜஸ்ட் கே டேக் யூர் பிளாஸ்டிக் கார்டு அண்ட் இல் கெட் இட் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் கார்டை கொடுத்தா கொடுத்துருவான் அப்படிங்கிறான். அந்த மாதிரி எல்லாருக்கும் அது மூலையில் அப்படி போயிடுச்சு. எவ்வளோ பணம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு மனசில், நம்மலாம் கடன் வாங்குறதுக்கு அவ்வளோ பயப்படுவோம் அந்த காலத்தில், கடனே வாங்க மாட்டோம். இப்போ கடன் வாங்குறதுங்க அது இல்லாம நீங்க கடன் வாங்குங்கிறாங்க, கடன் வாங்கினாதான் நீ முன்னால வர முடியும். எக்கானமி நல்லா வரும். ஆமா அப்படிங்கிறாங்க. சோ டிஃபரண்ட் டைம். ஆமா பெட்ரோல் பங்க்ல ஆளே இருக்க மாட்டாங்க, அந்த கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவான், நீங்க கார்டு போட்டு தேய்ச்சி நீங்க போட்டு நீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா, இது ஆளுகிட்ட கொடுக்குறோம்னா அதுக்குதான் அவன் இன்னொரு அவன் பின்னால இருக்கிறவன் கத்துவான். இது இதெல்லாம் விட ஒரே ஒன்று மட்டும் நான் இங்கே நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னோட வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்னை வந்து விட்டுட்டு அவர் போகிறாரு. அவர் ஒரு ஒரு மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு வரமாட்டார், அந்த மாதிரி போகிறாரு. அப்போ வந்து எப்போவுமே அவர் வந்து காருக்கு கேஸ் போட்டு இது பெட்ரோல் போட்டு கொண்டு வந்து வச்சுருவாரு, நான் ஜாலியாக ஓட்டிகிட்டு போவேன். அப்போ எனக்கு தெரியாது இந்த புது கொஞ்சம் புது காரு. ஸோ அன்றைக்கி அவர் போயாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சரி போய் பெட்ரோல் பங்க்கில் போய் போடலாம் அப்படின்னு போனால், சுற்றி 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 அந்த காரை சுற்றி ஒரு 4 தடவை வந்திருப்பேன், எங்கேயுமே இந்த கேஸ் ஓப்பனிங் இல்லை தெரியல. இல்லை அப்புறம் வந்து எனக்கு வந்து இது இந்த காரு கேஸ்ல தான் ஓடுது தெரியும், எங்க எங்க இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்து எனக்கு வெக்கமா இருக்கு. அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு யாரும் ஒருத்தரும் பேசவே மாட்டாங்க அங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் வேற வழி இல்லைன்ட்டு அந்த கடைக்காரன் உள்ள போய், ஆமா எனக்கு தெரியலங்க ஏதாவது இந்த இந்த கார்ல வந்து எங்க கேஸ் டேங்க் இருக்கு தெரியல அப்படின்னு. அவன் உள்ள இருந்தே பார்த்துட்டு அந்த மாடலா அந்த நம்பர் பிளேட்டை எடு அதுக்குள்ள இருக்குங்கிறான். அந்த நம்பர் நம்பர் பிளேட்டுக்குள்ள வச்சிருக்கான் அந்த கேஸ் டேங்கை, யாராவது வைப்பாங்களா அப்படி அதுக்குள்ள வச்சிருப்பான். அது அப்புறம் ஓஹோ இப்படி இங்க இருக்கா அப்படி, இது ஒன்றும் பெரிய விஷயம். அது என்னன்னா நீங்க கத்துக்கிறீங்க இப்போ ஒன்னு ஒன்னா நம்ம கத்துக்கிறோம்ல. சோ அந்த கத்துக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த என்ன வருஷம் மேடம், இது 1988ல என்ன மாடல் காரு? அது வந்து கப்ரீஸ் கிளாசிக், ஷெவர்லே கப்ரீஸ் கிளாசிக்னு ஒண்ணுங்க. அது கப்பல் மாதிரி இருக்கும், அழகா இருக்கும், அந்த பெரிய காரா இருக்கும். ஆனா அதுக்கு வந்து நம்பர் பிளேட்டுக்குள்ள வச்சிருக்கான், நம்பர் பிளேட் எடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். அது யாராவது இப்ப எல்லாம் சைட்ல இருக்கு, அது அதுக்குள்ள வச்சிருக்கான். அது 1988ல அந்த மாடல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் டொயோட்டா அதெல்லாம் வந்தவொடனே வேற மாதிரி ஆயிருச்சு வச்சுங்களேன். சூப்பர் சூப்பர், நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஆனா பத்தி இப்பெல்லாம் நம்பர் பிளேட்டு கீழே இருக்குதான்றது தெரியாது யாருக்கும், எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்பெல்லாம் சைடுல வச்சிருக்காங்க. அது சைடுல தான் உள்ள வச்சிருக்காங்க. ஆமா நிறைய வந்து வச்சா அசிங்கமா இருக்கும்னு நினைச்சிருக்காங்க அவங்க. அதான் அவங்க அந்த நேரத்துல அதை ஒரு மாடல் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் அது சக்சஸ்ஃபுல் இருந்திருக்காது, அதுக்கப்புறம் மாத்திருப்பாங்க. கன்வீனியன்ட்டும் இருக்காது இல்ல ஒண்ணு, கன்வீனியன்ட்டும் இருக்காது அது உங்களுக்கு. ஒரு ஒரு கரண்ட் அஃபேர் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேங்க. சொல்லுங்க மேடம் வாங்க. அதாவது ஒன்று வந்து எங்கள் ஊரில் இருக்கிற பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் வேணாம் சொல்லிட்டோம், அதனால பாலிடிக்ஸ் வேண்டாம். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம இப்போ காலேஜ் ஆரம்பிக்கிற நேரம், இப்போ வந்து அடுத்த வாரத்துக்கு 2 வாரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. செப்டம்பர் 1st வீக்கு இங்கே காலேஜ் இந்தியாவிலேருந்து ஒரு குரூப் வரும், இங்கே இந்தியாவிலேருந்து பெரிய குரூப்பே வந்துருவீங்க. ஒரு காலேஜில் 150 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு காலேஜ் ஒரே ஒரு காலேஜ் மட்டும் சொல்கிறேன், அந்த 150 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 150 ஸ்டூடெண்ட்ஸும் இந்தியாவிலேருந்து வராங்க. அவ்வளவு பேர் இந்தியாவிலேருந்து வராங்க. ஆனால் என்ன ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம புரியணும். அதாவது என்னோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு வருது இங்கே பாஸ்டனுக்கு வருது. நான் என்ன எங்கள் வீட்டு இதுலேயும் போட்டிருக்கேன்னா, அதாவது ஒரு ஒருத்தரும் வந்துங்க இந்தியாவில் ஸ்டூடெண்ட் லோன் வாங்கிட்டு வராங்க.
80 lakhs. 80 lakhs குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க இங்க ஊர்ல படிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஊர்ல காலேஜ் ரொம்ப காஸ்ட்லி. காலேஜுக்கு அங்கிருந்து கடன் வாங்கிட்டு வராங்க 2 வருஷம் படிக்கிறதுக்கு, மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு. ஆனால் அது முடிச்ச உடனே அவங்களுக்கு பெரிய பேர்டன் இருக்கு. அவங்களுக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டும் இல்லை இல்லை. அப்புறம் காம்படிஷன் ரொம்ப பயமா போய் ரொம்ப ஜாஸ்தி போயிருச்சு. இன்னொன்று, இங்கே வர்றவங்க வந்து மெயினாக என்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க, அங்கே என்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கே வராங்க. ஏன்னா மெடிக்கலுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். என்ஜினியரிங் படிச்சுட்டு ஈஸியாக அங்கே என்ஜினியரிங் முடிச்சிடுறாங்க, இங்கே ஒரு அட்மிஷன் கிடைக்குது, வராங்க. ஆனால் என்ஜினியரிங் ஃபீல்டு வந்து ஃப்ளட் ஆயிடுச்சு. அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும், என்ஜினியரிங் ஃபீல்டு அப்படிங்கிறது முந்தி மாதிரி கிடையாது. அதில் வந்து நீங்கள் வெறும் பியோர் என்ஜினியரிங் வந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது தெரியாமல் இங்கே வந்து கஷ்டப்படுறவங்க கிராஜுவேட் ஆகிட்டு கிராஜுவேட் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த பணத்தை வச்சுட்டு படித்து முடிச்சிடுறாங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்காக திண்டாடுறாங்க. கிடைச்சாலும் ஒரு 3 இயர்ஸ், ஒரு பையன் எனக்கு தெரிஞ்ச பையன், அவங்க கான்ட்ராக்ட் அவங்க 3 வருஷத்துக்கு முந்தி முடித்தான் என்ஜினியரிங், பிஇ படிச்சுட்டு இங்கே வந்து இது பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸுக்கு வந்தான். அவன் படிச்சுட்டு உடனே அவனுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் வேலை கிடைச்சிது. இந்த இந்த வருஷம் ஒரு கான்ட்ராக்டு, அடுத்த வருஷம் அதை ரினியூ பண்ணாங்கன்னா அவனுக்கு வேலை இருக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸில். வேற ஒரு இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ ஒன்றும் கொடுக்கல, அவனே தான் எல்லாம் கையிலேருந்து போட்டுட்டு இருந்தான். இப்போ 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வேலை போயிடுச்சு. அவனுக்கு வேலை தேடி தேடி பார்த்து அமெரிக்காவில் கிடைக்கவே இல்லை, இப்போ கனடாவுக்கு போயிருக்கான். இந்த மாதிரி திண்டாடுறவங்க நிறைய இருக்கிறாங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, எந்த யார் இதை பார்க்குறாங்கனாலும் இங்கே வர்றதுக்கு முந்தி யோசிங்க. இங்கே வர்றதுக்கு முந்தி இத்தனை ரூபா போட்டுட்டு அப்புறம் வர்றதும் நீங்கள் பெரிய காலேஜஸ்க்கு வரமாட்டேங்கிறாங்க இவங்கெல்லாம். இப்போ ஐஐடிக்கோ இது ஐஐடி படிச்சுட்டு வரவங்க வேற, இங்கே எம்ஐடிக்கோ கேல்டெக்குக்கோ அந்த மாதிரி ஹை டாப் யூனிவர்சிட்டிக்கு வர்றதில்லை இவங்கெல்லாம். இவங்க சாதாரண ஒரு காலேஜுக்கு, ஸ்டேட் காலேஜுக்கு வராங்க. ஸ்டேட் காலேஜுக்கு ஃபெலோஷிப்பே கிடையாது, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஊர் குழந்தைங்களுக்கு தான் ஸ்டேட் காலேஜ்லேருந்து ஃபெலோஷிப் கிடைக்கும், இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு கிடையாது. அப்புறம் இங்கே ஃபெலோஷிப்பும் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு, எல்லா பணத்தையும் செலவழிக்கிறாங்க. இப்போ இங்கே வந்துட்டும், இங்கே வந்துட்டு அவங்களோட பிஹேவியர் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் வந்து இங்கே வந்து அவங்க திண்டாடும் போது முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களும், முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலை இருந்துட்டு வேலை போகிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ இங்கே வரணும் அப்படின்னா பேசிக் சயின்ஸ் படிச்சுட்டு பிஹெச்டிக்கு வந்தீங்கன்னா ஸ்டைபன் கிடைக்கும். ஓ 6 வருஷம்னாலும் உங்களுக்கு ஸ்டைபன் கொடுக்குறாங்க, அதில் கவலையே கிடையாது. நீங்கள் அங்கே எம்எஸ்சியை முடிக்கணும், ஜிஆர்இ டோஃபல் எழுதிட்டு இங்கே பிஹெச்டிக்கு இங்கே வரணும். அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேஃபு. இன்னொன்று என்னென்னா, அதை முடித்தவுடனே இந்த ஊர் கையில் பெரிய ஹையஸ்ட் லெவல் டிகிரி கிடச்சிருது பிஹெச்டி. அதை வச்சுட்டு அவங்க நல்லாவே ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணலாம், ஃபார்மசூட்டிக்கலுக்கு போகலாம். ஆனால் சயின்ஸை விடக்கூடாது, நம்ம ஊரில் சயின்ஸை விட்டுட்டாங்க. அந்த என்ஜினியரிங் போய் அந்த சயின்ஸ் பேசிக் சயின்ஸை விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வர்ற குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இது மூலம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அடுத்த ஜெனரேஷனையாவது சயின்ஸில் விட்டு பிஹெச்டிக்கு அமெரிக்கா போவோம், நான் கடன் வாங்கிட்டு அமெரிக்கா போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோடு அவங்க இருக்கணும்னு சொல்ல விரும்பினேன்னா அதுதான் சொல்கிறேன். சூப்பர், குட் பாயிண்ட், நல்ல இன்ஃபர்மேஷன் தான். ஆமாம், தெரிய வேண்டிய செய்தி அது, ஆக்சுவலாக தெரிய வேண்டிய விஷயம். ஸ்ரீதர் சார் எதனா சொல்கிறீங்களா? விவேகானந்தானா சாப்பாடு குதமா கடைசியில தெளிறானுங்க. ஏதோ ரெண்டு யூனிவர்சிட்டில வந்து மட்டும் தே சேட் யூ ஷட் கம் ஆன் யுவர் ஓன் ஃபண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து அப்புறம் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டம் ஆ வி கால் செமஸ்டர் இயர் வி கால் டம் ஆர் சம்திங் லைக் தட். ஆமா, ஃபர்ஸ்ட் டம். பட் அட் தட் டைம் வி நாட் அ ஃபண்ட் ஆல்சோ டு ரைஸ் யுவர் ஃபார் டிக்கெட். ஐ வென்ட் டு தி பேங்க், பேங்க் இஸ் ஆஸ்கிங் கொலாட்ரல் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆல் blah blah and I got fed up. I said forget it, let me work in the college in industry, let me go, let me do it in India and கடைசில பண்ணேன் நான். But what you said is correct, because masters vandu if you do it in tier 1 institute la panninga definitely you will get a better prospect. Anga irukra employer ellame first they will go into just like how IIT institutions pakkra mari da, all employers are going to tier 1 institute da poranga. Anga ponadukku appra mele they want to take some small amount tier 2 tier 3 nu varanga. Tier 3 la varavanna they also have lot of ms students are there, chemistry, engineering ella irukku.
பட் எல்லாத்துக்கும் வேலை தர முடியாது இல்லையா, இட்ஸ் நாட் பாசிபிள். பட் நான் படிக்கிறப்பவே கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் வெரி டஃப், பிகாஸ் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டூயிங் போஸ்ட் டாக் ஃபார் 10 இயர்ஸ் வரைக்கும். ஏன்னா அவன் ஜாப் பார்ப்பான், இவங்க சில கம்பெனி சொல்ற மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் 1 இயர் போவான், திரும்பி வந்துட்டு யூனிவர்சிட்டியில வந்து போஸ்ட் டாக் கிடைக்கிறது ஈஸி, ப்ரொஃபஸர் கொடுத்துருவாரு இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ண, நிறைய பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் குட் ஒர்க்கஹாலிக் இன் த லேப் அடிக்டட் த ப்ரொஃபஸர்னா கவலையே கிடையாது, லைஃப் லாங் யூ கேன் பிகம் போஸ்ட் டாக் ஆல்சோ. பட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. பட் இதுல ஒண்ணு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க, அதாவது எப்படி அப்படின்னா, நீங்க பியூர் கெமிஸ்ட்ரிக்கோ பியூர் சயின்ஸுக்கு வர முடியாது, நீங்க அது வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து நீங்க மாலிகுலர் பயாலஜி மைக்ரோபயாலஜி கொஞ்சம் வந்து மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீல்டோட வந்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, கிராண்ட் நிறைய இருக்கு அதுக்கு. அப்புறம் மெடிக்கல் பிசிக்ஸ், மெடிக்கல் பிசிக்ஸ் அப்புறம் வந்து ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க பியூர் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு காலேஜ் அது அது வந்து அப்ளைடா வரணும். அப்ளைடு இது சொல்றது அப்போ வந்து நான் எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்னுன்னா பயோ கெமிஸ்ட்ரி மட்டும்தான். சோ தேர் வாஸ் அ டவுட் வெதர் ஐ ஷுட் டேக் பிஹெச்டி இன் கெமிஸ்ட்ரி ஆர் பிஹெச்டி இன் பயோ கெமிஸ்ட்ரி. பயோ கெமிஸ்ட்ரி வந்து நிறைய கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் பயோ கெமிஸ்ட்ரி டிஃபரெண்ட் என்டிட்டி இல்லையா, டிஃபரெண்ட் ஃபீல்ட். ஸோ மாஸ்டர்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு திடீர்னு பயோ கெமிஸ்ட்ரி ஸ்விட்ச் ஓவர் பண்ணோம்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர் ஆர் ஹவ் யூ கேன் டூ ரிசர்ச் வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் திங்ஸ். அதனால அப்போல நமக்கு ஒண்ணுமே தெரியல, டு வெரி சின்சியர் சொன்ன மாதிரி நிறைய காம்போசிட் கெமிஸ்ட்ரி காம்போசிட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அலைடு ஃபீல்ட் சொல்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்ட் வந்திருக்குது. அதே மாதிரி படிக்கிறது வந்து எந்த ஸ்கூல் செலக்ட் பண்றங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்ரி வித் யூ. இப்போ வந்து ஐஐடில இருந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு கூட அவங்க சிஸ்டம் பயாலஜிக்கோ பயோ டெக்னாலஜிக்கோ வராங்க பிஹெச்டி கே மாற முடியுது, அவங்களால மாற முடியுது, நல்லாவும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது இல்லாம நீங்க பியூர் பியூர் சயின்ஸ்ல வர முடியாது. வசந்தி மேடத்துக்கு ஒரு கேள்வி, பர்சனல் மேபி பர்சனல், எங்க கிராண்ட் டாட்டர் இன்ஜினியரிங் படிக்கல சயின்ஸ்ல படிக்கல, தே வாண்ட் டு கோ ஃபைன் ஆர்ட்ஸ் லிபரல் ஆர்ட்ஸ் சோசியாலஜி போறாங்க, இஸ் தட் ஈக்குவலி குட் இன்ஜினியரிங் தவிர இது பெட்டரா? எனக்கு தெரியல, ஐ எம் வெரி புவர், சே அவங்க சரியான கோர்ஸ் படிக்கலன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துட்டே இருக்கு. பிஏ ஃபைன் ஆர்ட்ஸ் ஜிண்டா யூனிவர்சிட்டி டெல்லியில் போய் படிக்கிறாங்க, இன்னும் ஒரு பேச்சு பிஏ லிபரல் ஆர்ட்ஸ் போய் படிக்கிறாங்க 4 இயர்ஸ் கோர்ஸ், அதுவும் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் குட் ஸ்கோப் ஆர் தெரியல, புவர் கிராண்ட் ஃபாதர் என்ன இது மாதிரி எல்லாம் சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்க, எல்லாம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிக்கிறப்ப வெறும் ஃபைன் ஆர்ட்ஸ் லிபரல் ஆர்ட்ஸ் போய் படிக்கிறாங்களே சோசியாலஜி படிக்கிறாங்களே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் அந்த மாதிரிலாம் போக முடியும், வேற வேற ஃபீல்ட் அவங்க போய் ஷைன் பண்ண முடியும், பண்ண முடியாம இல்ல மொத்தமே 10 காலேஜ் அவன் என்ன முடியறான்னா அந்த சப்ஜெக்ட் ஒன்னு செய்ய முடியாது, அதெல்லாத்தையும் இதுவும் போட்டுருவோம். கிறிஸ்டின் காலேஜ்னா கிறிஸ்டியனு, லாலா காலேஜ்னா கிறிஸ்டியனு, ஸ்டெல்லா மேரிஸ்னா கிறிஸ்டியனு, டபிள்யூசிசினா கிறிஸ்டியனு, நியூ காலேஜ்னா முஸ்லீமு, தியாகராயனா ரவுடி பசங்க, பச்சை பசனா ரவுடி பசங்க, விவேகானந்தானா சாம்பார் சாதம், பிராமின்ஸு, எல்லாத்துக்கும் நாங்கள் பேர் வச்சிட்டோம். மிஞ்சி போனால் ஏதாவது ஒன்று ரெண்டு பேரில் இருந்தால் உண்டு, இவ்வளோ தான் சப்ஜெக்ட், இவ்வளோ தான் காலேஜ், நீங்கள் எது கழிதோ கும்பிடு போட்டு உடனே போய் ஜாயின் பண்ணிடுங்க. என்ன பார்த்து சொன்னாங்க எடுத்தாங்க 10ஆம் கிளாஸ்ல, சரி நமக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ் கிடையாது, கெமிஸ்ட்ரி கிடையாது, மேத்ஸ் பிடிக்காது, ஹிஸ்டரி பிடிக்காது, பயாலஜின்னு ஒண்ணு இருக்குது எடுத்துக்கிறியா போட்டுறேன். லைஃப்ல தமிழ் மீடியம் படிச்சுட்டு பயாலஜிங்கிற வேர்டை
முதல் தடவையும் என் லைஃப்ல கேட்டுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு 2 வருஷம் பயாலஜி படித்தேன். அப்புறம் கொண்டு போய் பயாலஜி படிச்சதுனால பியூசியில பயாலஜி ஜாயின் பண்ணிட்டேன். பச்சை பாஸ் தப்பிச்சு வெளியில ஓடணும், ஏன்னா கர்மமுச்சி கொடுத்தானுங்க. சரிங்கண்ணா, எக்கனாமிக்ஸ் படிக்கிறான்னா சார் தான் போட்டுறேன். நிஜமாவே நான் எதுவுமே பொய்ய சொல்லல. என்னைக்கு பயாலஜிங்கிற வேர்டு கேட்டனோ அன்னைக்கு பயாலஜி படிக்க ஆரம்பிச்சேன். என்னைக்கு எக்கனாமிக்ஸ் வேர்டு கேட்டனோ அன்னைக்கு பிஏ எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணேன். புரியுதா? இன்னைக்கும் எக்கனாமிக்ஸ் தெரியாதே தனி கதை வச்சுக்கணும். இவங்க என்ன பயோகெமிஸ்ட்ரி போயிடல, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிரான்ச் பத்தி பேசுறீங்க? இல்ல அது அப்படி இல்ல சார். அது இப்ப வந்து when you do your doctorate பண்றப்ப நிறைய you have to do lot of basic work. அதுவும் இல்லாம நிறைய கோர்ஸ் ஒர்க், ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. அமெரிக்கா இந்தியால கூட பிஹெச்டி எப்படி தடு தடு மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம். அங்க வந்து சோ மெனி கோர்ஸ் ஒர்க்ஸ் ஆர் தேர். அந்த கோர்ஸ் ஒர்க் படிக்கணும்னா யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். அதுக்கு தான் சொல்ல வரேன், இட்ஸ் நாட் தட் வி கேன் நோபடி கேன் லேர்ன், வி கேன் லேர்ன். பயோ கெமிஸ்ட்ரி இஸ் பேசிக்கலி பார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி தான். அது வந்து நிறைய உங்க ஸ்ட்ரக்சர் இது வரிய வரும். பட் அங்க போயிட்டு 1 இயர் ஸ்பெண்ட் பண்ண ஸ்ட்ரக்சரை படிச்சுக்கிட்டதுன்னு வச்சுங்க, யூ வில் பி யூ நோ யூ வில் பி லெஃப்ட் அவுட். அவன் கிராண்ட் கொடுக்க மாட்டான் ஸ்காலர்ஷிப் கிடைச்சல. ப்ரொஃபஸர் வந்து நீ ஒன்னும் யுவர் மக்கு நீ ஊருக்கே போ, இல்லாது ஏதாவது வெசல்ஸ கழுவுன்றுவாங்க. ஸோ அந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் எப்பவுமே இருக்கும். அதனாலதான் இஃப் யூ ரியலி வாண்ட் டு கோ டு குட் இன்ஸ்டியூட் இன் அமெரிக்கா அப்படின்னம்னா யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். இட்ஸ் நாட் நெசரி யூ ஹவ் டு பி எ கோல்டு மெடலிஸ்ட். அது தேவையே கிடையாது. என்ன தெரியணும் அப்படின்னா இருக்கிற சப்ஜெக்ட் வந்து யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் இருந்தோம்னா அங்க போய் ரிசர்ச் பண்றப்ப யூ ஹேவ் மெனி தாட்ஸ், மெனி ஹைபோதிசிஸ், மெனி லாஸ் கம்ஸ் டு பிக்சர். யூ கேன் ஏபிள் டு கிரிட்டிக்கலி அனலைஸ். நீங்க வெறும் புக்கை மட்டும் படிச்சுட்டு 99% தான் வாங்கணும் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரி பிரெயின் வரவே வராது. ஆமா. ஸோ அது அதனால வந்து அது தட் இஸ் வாட் ஐ மீன் இட் போய் பயோகேப் மாத்துறது வந்து வேண்டாம், இட்ஸ் நாட் அட்வைசபிள். பிளஸ் வீட்டுல பணமும் இல்ல. சோ இதுல இல்லைக்க என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, என்ன கூ கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அந்த மாதிரி ஸ்டேட்டஸ். இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம ஊர்லயே ஒர்க் பண்ணிட்டு போலாம். பிஹெச்டி கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படி போயிட்டாச்சு. அவ்வளவுதான். ஆனா எந்த எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் சார் ஒண்ணு வந்து இஸ் வெரி கிளியர். நீங்க வந்து வெதர் யூ டூ எக்கனாமிக்ஸா இருந்தாலும் சரி, பிலாசபியா இருந்தாலும், ஜேர்னலிசமா இருந்தாலும் சரி, மெடிசனா இருந்தாலும் சரி, டாக்டரேட் இன் எனி ஃபீல்டா இருந்தாலும் சரி, நாட் ஆல் த டாக்டர்ஸ் லைக் எம்பிபிஎஸ் எப்படி முடிச்சு நாட் ஆல் ஆர் ஷைனிங், தேர் ஆர் ஒன்லி ஃபியூ ஆர் ஷைனிங். அது மாதிரி எந்த ஃபீல்ட் எடுத்தாலுமே யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் நம்பர் ஒன். யூ மஸ்ட் பி வெரி சின்சியர் இன் யுவர் ஒர்க். அந்த சின்சியாரிட்டி, சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு பி எம்ப்ளாயா இருக்கிறப்ப சின்சியாரிட்டி ஒர்க் இருந்ததுன்னா யூ லேர்ன் மெனி திங்ஸ், யூ க்ரோ ஃபாஸ்டர். அதே மாதிரி இஃப் யூ ஹவ் காட் சின்சியாரிட்டி வித் சம் சார்ட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் யூ கேன் புட் அப் அ ஃபேக்டரி, அதெல்லாம் பாசிபிள். பட் சின்சியாரிட்டி எங்க ஃபண்டமெண்டல்ஸ் எங்க குறையுதோ, சின்சியாரிட்டி இன் ஒர்க் எங்க குறையுதோ, தே வில் பி லைக் மிடில் மிடில் கிளாஸ் ஆர் ஜஸ்ட் ஓகே சல்திக்கனாம் காடி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ரவி சார் எதனா சொல்றீங்களா? வாங்க, உங்களோட நீங்க ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணா தான் சார் கேட்கும். இல்லை, வசந்தி மேடம் சொன்ன மேட்ரு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்கும் போக வேண்டிய மேட்ரு. அதனால் அவங்க பேசுறது மட்டும் தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு அனுப்புங்க, நம்ம எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுருவோம். அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வரைக்கும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டேன் நான், அதை மட்டும் தனியாக கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம எல்லாமே வந்து எம்ஓஎம்ல இருக்கோம். சரி, ஓகே. அடுத்த நியூஸ் வந்து செல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி அப்படின்றது தான் இன்னைக்கு இதுல எஸ்பிஐ சேர்மன் கரண்ட் அஃபேர்ஸ்ல. இது ஒரு நியூஸ், எஸ்பிஐ சேர்மன்னா வந்து ஆகஸ்ட் 6ல வந்து அவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. CHALLA செல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி, SETTY செட்டி. கன்னடாக்கார. இன்னொரு நியூஸ் சொல்றேன், லெப்டினன்ட் ஜெனரல் விகாஸ் லக்கேரா, LAKHERA, 22nd டைரக்டர் ஜெனரல் ஜெனரலா இருக்காரு. எதுக்குன்னா அசாம் ரைஃபிள்ன்ற ஒரு இதுக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட்ல அசாம் ரைஃபிள், அசாம் ரைஃபிள் கிடையாது, இது மிலிட்டரியில ஒரு டிவிஷன் நினைக்கிறேன், அதுல வந்து லெப்டினன்ட் ஜெனரலா ஆயிருக்காரு. புது நியூஸ். அப்புறம் நேஷனல் ஆகஸ்ட் 7th வந்து நேஷனல் ஜாவ்லின் டே
அப்படின்னு கொண்டாடுறாங்க. நேஷனல் ஜாவலின் தெரியல, ஜாவலின் த்ரோ, ஈட்டி எறிதல், ஈட்டி எறிதல், இதுதான். இது எது கொண்டாடுறாங்க அப்படின்னா, இதுல ஆகஸ்ட் 7th 2021 நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நீராஜ் சோப்ரா இப்ப கூட இருக்காரு ஒலிம்பிக்ல இல்லையா, அவர் வந்து கோல்ட் மெடல் வின் பண்ணியிருக்காரு ஜாவலின் த்ரோல. அதனால அவரோட அந்த ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அந்த ஜாவலின்ல 87.50 meters இது த்ரோ பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல்ன்றதுனால அந்த டே வந்து நேஷனல் ஜாவலின் டேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்தியா இந்தியா வெள்ளி வாங்கியிருக்காரு, இப்ப வெள்ளி வாங்கியிருக்காரு ஒலிம்பிக்ல. இது வந்து இன்ஃபர்மேஷன் சார். இப்போ இந்த டே எல்லாம் இப்போ டிக்ளேர் பண்றாங்கல்ல, அது யாரு டிசைட் பண்றது? ஐநா டிசைட் பண்ணதா இல்ல இண்டிவிஜுவல் நேஷனா? இவங்க நம்ம இந்த இல்ல தான் டிபார்ட்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் போடுவாங்க. இந்தியா இந்தியா போடுறது இந்தியால. இன்டர்நேஷனல் இது ஐநா தான் இது பண்ணுவாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸ்ரீதர் சார் எதனா தெரியுமா, இன்டர்நேஷனலா ஒரு டே ஃபிக்ஸ் பண்றாங்கனா யார் பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லிட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் செலிப்ரேட் பண்ணோம், அதை யார் டிசைட் பண்ணது? ஹூஸ் அதாரிட்டி? உங்களுக்கு தெரியும் யூஎன்ல வந்து ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, லைக் யுனெஸ்கோ ஒன்று இருக்குது, லேபர் டேன்னு ஒன்று இருக்கு, அது மாதிரி ஒரு 15 இருக்குது. ஸோ டிபெண்டிங் அப்பான் எந்த இதில், ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ இன்டர்நேஷனல் டே பொட்டேட்டோடையும் இதை வந்துருச்சு மேல எங்கேயோ பார்த்தேன் நான், இன்டர்நேஷனல் பொட்டேட்டோடையும் ஆன் 30th மே. அது அது என்ன அப்படின்னா டு ப்ரொமோட் த பொட்டேட்டோ டைவர்சிட்டி பிளாப்ளான்றால், ஏன்னா அது வந்து லைக் அ ஸ்டேபிள் ஃபுட் தான், ஆல் ஓவர் த வேர்ல்டு பீப்புள் யூஸ் பொட்டேட்டோ இல்லையா. அது மாதிரி டிபெண்டிங் அப்பான் இந்த இது, இப்போ யுனெஸ்கோ வந்து எஜுகேஷனல் கம்பெனி பற்றி சொல்லுவாங்க, யூஎன்ஓட யுனைடெட் லேபர் கார்டு அதை வந்து பற்றி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்குது, ஒவ்வொரு பாடி அந்த மாதிரி ரெகனைஸ்டு பாடி வந்து நார்மலி தே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஈவென்ட் ஜெனரல் அசம்பிளி தான் சார் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம் அதான், அது வந்து இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸுக்கு. சொல்லுங்கள் சார். கொஞ்சம் வெளியில் போகுது இந்த மாதிரி டேன்னு சொல்கிற போது, உலகத்திலேயே பெஸ்ட் நேஷனல் ஆந்தம் வந்து இந்தியாவோட ஆந்தம்னு யுனெஸ்கோ சொல்லிடுச்சு, நாசா சொல்லிடுச்சுன்னா அப்பப்போ வரும். டேய் இதெல்லாம் அவங்க வேலை இல்லைடா, அவங்க வேற வேலை நல்ல வேலை பண்ணிடுறாங்க, இந்த நாட்டுக்குள்ள கலவரம்லாம் பண்ணாதீங்க சார். அந்த மாதிரி நிறைய நியூஸ் இருக்கு சார், அது அது தனியா வச்சுக்கலாம் சார். நீங்க சொல்றது கரெக்ட், உண்மைதான். எதுக்கு நாசா போடுவாங்க, எது நாசா பேர் சொல்லி நிறைய விஷயங்கள் வருது, உண்மைதானே அது. ஓகே, வேற பயநாட்டுல எவ்வளவு சென்டிமீட்டர் மழை வந்தது? இப்ப இப்ப வந்த லேண்ட்ஸ்லைடிங்க்கு எவ்வளவு சென்டிமீட்டர் மழை வந்தது? 30 சென்டிமீட்டர் வருது சொன்னாங்க. சொல்லுங்க கணேசன். 60 சென்டிமீட்டர் சார், 600 மில்லிமீட்டர் நாங்க 60 சென்டிமீட்டர் இல்ல ஒரு கணக்கு இருக்கு, ஒரு சர்டன் குவாண்டிட்டி சர்டன் டைம், ஒரு மணி நேரத்தில் இந்த 20 சென்டிமீட்டருக்கு மேல இருந்ததுன்னா அதுக்கு பேர் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே வந்து வந்தப்ப 15 சென்டிமீட்டரும் இருந்தது, தென் தி கவர்மெண்ட் இஷ்யூட் சம் ஆரஞ்ச் அலர்ட், அதை தாண்டி 30 சென்டிமீட்டர் அடுத்த நாள் வந்ததுனாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் வந்து கொஞ்சம் மாறிட்டே தான் இருந்தது. கியூமுலேட்டிவா எனக்கு எவ்வளோன்னு தெரியல, மேபி அந்த 4-5 days கம்பைன் பண்ணோம்னா டோட்டல் ரெயின் ஃபார் 4 டேஸ்ன்னு சொல்லணும் அது ஆக்சுவலா. பட் இட் ஜஸ்ட் கீப்ஸ் வேரிங் எவ்ரி அவர், இட் ஜஸ்ட் வேரிங் இன்டென்சிட்டி வாஸ் வேரிங். கணக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது, அது இருந்ததுன்னா அதுக்கு மேக வெடிப்புன்னு பேர் சொல்லுவாங்க, அது தட் பி அ டிசாஸ்டர். அது நாள் பூரா இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதே குவாண்டம், அந்த குவாண்டம் வித்இன் த ஸ்பேன் இவ்வளவு இருந்ததுன்னா நிச்சயமா அது டிசாஸ்டர் தான். 30th ஜூலை வந்து 300 சென்டிமீட்டர் வந்ததுன்னு சொல்றேன் சொல்லி நியூஸ். 300 மில்லிமீட்டர் இருக்கும், 30 சென்டிமீட்டர் அதான் ஸ்டார்டட் வித் ஆக்சுவலா 10 சென்டிமீட்டர் ஆரம்பிச்சது 100 mm, அடுத்த நாள் வந்து ஆச்சுன்னா 20 mm ஆச்சு. அப்போ வந்து தி கெட் தி ஈவன் தென் தி டிட் நாட் கெட் ரெட் அலர்ட், தோ ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் சேஸ் தட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் they already given at na, but red alert has come after they received 30 centimeter 300 mm or mel tha anyway. But why not excellent sir vaanga enoda kelvi vandu generally this is not politics
இப்போ வயநாட்டுல பேரிடர்னு சொல்லுங்கன்னு கேரளா சொல்லுது, தூத்துக்குடியையும் சென்னையும் பேரிடர் சொல்லுங்கன்னு நாம சொன்னோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுச்சு. அப்போ பேரிடர்னா ஒரு டெபினிஷன் ஒன்று கொடுத்துருக்கணும்ல அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ நாமளே சொல்லிடுவோம் நாலடி ஜம்ப் பண்ணல ஆனாலும் இல்லைப்பா நான் போறேன்னு போயிடுவேன். நீ சொன்ன நாலடினா நான் நாலே காலடி தானா நான் பேரிடர் சொல்லுப்பான்னு சொல்றேன், அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. டெக்ளரேஷன் தெரிய மாட்டேங்குது. நயா பைசா நம்மளுக்கும் வரல, நயா பைசா கேரளாவுக்கும் வரல. தலைவர் வந்தாரு பார்த்தாரு ஒன்றும் சொல்லலை, காசு கொடுத்த மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லை. அப்போ வென் வில் ஐ நோ தட் ஐ ஆம் சஃபரிங், வென் வில் ஐ நோ ஐ நீட் டு பி காம்பன்சேட்டட், வென் வில் தி கவர்மெண்ட் கம் டு மை ரெஸ்கியூ. எனக்கு டெஃபினிஷன் தான் வேணும், கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. நீ டெஃபினிஷன் கொடு, நான் டெஃபினிஷன் வந்தா கேட்குறேன்னு சொல்றேன். There is a separate articles on disasters management and irukudhu issued by the I think central government la irukudhu adha padichu paathamna disaster with respect to fire with respect to water with respect to earthquake with respect to earthmost ellame potrukranga adha paakalam ana are we really following it up abdingiradha ungalaoda question adhu dhaan question mark ena kerala qualify aguda thoothukudi qualify aguda chennai qualify aguda nu theriyum avladhaan kandipa see anything which is abnormal means it will cross the limit they set by the whatever be the council in fact ipo vandu the chennai la vandu normally rain let us say 10 cm irukka vendiya rain 30 70 cm vandadna there is no way one can store or there is no because there is no provision there is no way it can go on under the ground or over the ground ena endha provision kedaiyadhu the provision what we have maybe 10 to 15 cm daily pala vandu adu pattu poite irukum adha dhaan adhu அதுக்கு மேல திடீர்னு 7 டைம்ஸ் வந்ததுன்னா எல்லாம் முடக்க வேண்டியது ஆல் வில் பி ஸ்விங்கிங் இன் ஃபேன் அதுதான் அது பட் கேரளாவில வந்து அக்வாட் இட் இஸ் சயின்ஸ் பிரகாரம் சொல்றேன் நான் சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா எனி பிளேஸ் ஆக்சுவலி கேரளா கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் ஆல்ரெடி டிக்ளேர்ட் ப்ரோன் ஃபார் திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் ஆமா இருக்குது ரெண்டாவது வந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னம்னா as the time passes you know people what happen people are cultivating that land into something else for example if a sand epa strength varum appadinaumna when you have lot of forest the forest lo neriya trees irukum very tall say 10 meter 15 meters irukum adoda root goes into many meters down it is the root that basically consolidate all the sand and catch it any type of slide mudslide that won't happen at all because the sand rigidity is so good Now, when you replace all those forests which is giving strength to the soil by normal tree, for example, if you put tea plantation is a small tree and root will be like a very small. It cannot consolidate the sand and also tree plantation, you are keep on doing it. You cut it, remove it again, put it. So, you will lose the rigidity of the sand, number one. Number two, because of the all the so called plantation everything naturally the tourists are coming over there so now resorts are coming now resorts what they do they will again dig the land and then do whatever they want to do now having done the resorts people want to do beautifications plain road ah irukkadha ella enna na they cut into 30 meter slope ah kottaanga that mean you are spoiling the rigidity further so in the madri different steps which is causing the affecting the rigidity of the soil one day when this type of rain comes when it slides takes place it's like a cascading oru thara vilundadna adu apdiye paadala varaikku poidum that's what exactly happened that is why all those 200 300 400 homes which are there in that belt all gone because there is no rigidity on the sand in fact there's on the soil so when there is no rigidity on the soil when so much rain comes the soil cannot accommodate those rain It can accommodate only 10%, 15% since there is no forest over there. The remaining will all go away. That is what is happening wherever the landslides takes place in fact. Such a landslides are very, very, very proportionately less in all mountains. Because mountain people are not going there and destructing the mountain. Mountain is big. And also whatever trees are there, it is there. Nobody is spoiling it. That is the difference between a forest in mountain or a mountain as it is versus this type of cities in fact so this is the main crux in fact yaaracha vayanad poirukingla poiruke sir neenga poirukingla iruka munna thangirukka sir na vandu last in the january illada pona january pona na thangi irundha edam poichu oho
நான் தங்கி இருந்த இடம் போயிடுச்சு. அந்த இடத்துல நான் எடுத்த வீடியோ ஒண்ணு இப்ப காமிக்கிறேன். எதுக்காக காமிக்கிறேன்னா, அந்த லேண்டோட சாயில் எப்படி இருக்குன்றது தான். ஃபுல்லாவே செம்மண்ணு தான், கம்ப்ளீட்டா. இந்த ஜீப் போது தெரியுதுங்களா, டீ எஸ்டேட் இது. இந்த டீ எஸ்டேட்ல நான் தங்கி இந்த ரிசார்ட் பக்கம், ரிசார்ட் வெளியில வந்தவனே இந்த இடம். இந்த ஜீப் போறது கம்ப்ளீட்டா சாயல் பாத்தீங்கன்னா, ரொம்ப மழை பெஞ்சா உருகக்கூடிய சாயல் தான். அது சாதாரண மழைன்னா ஓகே, பட் இந்த மாதிரி ஹெவி ரெயின் வரப்ப இது ஸ்பாயிலர். தெரியுதுங்களா, லேண்டோட இப்படிதான் இருந்தது. இந்த போட்டோகிராஃப் எல்லாம் சிலது இருக்கு, நான் காமிக்கிறேன் டோட்டலா. அதாவது என்னன்னா, அந்த இடத்துல வந்து நான் தங்கியிருந்த இடத்துல வந்து ஒரு டென்ட், டென்ட்ல தான் தங்கணும் நாங்க. ஆக்சுவலா ஒரு டென்ட் போட்டோம். அந்த ஒரு மாதிரி டென்ட் அவன் டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தான். ஒரு நைட் ஸ்டே பண்ணோம் நாங்க ஆக்சுவலா, அதுக்கப்புறம் வேற விட போனோம். இப்படிதான் இருந்தது அது. இது மாதிரி ஒரு நாலஞ்சு டென்ட் போட்டிருக்கான். அதுல டென்ட் தனியா வச்சிருக்கான், அது சின்ன டென்ட் இருக்கு பாருங்க அங்க படுக்கிறதுக்கு. மற்றபடி வெளியில சுத்திட்டு வந்து நைட் ஸ்டேக் மட்டும்தான் அங்க. ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபாரஸ்ட்னா காஃபி இருக்கு, இது இருக்கு, டீ இருக்கு, ரெண்டுமே இருக்கு. டீ எஸ்டேட் ஒரு பக்கம் இருக்கு. இதுல இந்த பையன் வந்து துபாய்க்கு போயிட்டு வந்துட்டு இங்க இந்த மாதிரி ஒரு ரிசார்ட் பண்ணியிருக்கான். ரிசார்ட்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்கான். யங் பாய். இந்த மழை பெஞ்சப்ப அவன் அவன் ஃபேமிலி எல்லாருமே, அப்பா அம்மா எல்லாருமே அங்க தங்கியிருக்காங்க. அந்த சமையல் செஞ்சு கொடுக்குற எங்களுக்கெல்லாம் சமையல் செஞ்சு கொடுத்த ஒரு ஆள் இருந்தார். அவர்கிட்ட தான் ஃபோன், இவனோட ஃபோன் ரீச் ஆகலன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப நைட்டு ஒரு மாதிரி இருந்தது. நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டுன்னு வேற இடத்துக்கு போயிட்டேன். நான் எஸ்கேப் ஆயிட்டேன், மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. டோட்டல் அந்த எல்லா இடமும் போயிடுச்சான் கம்ப்ளீட்டா. அதுல என்னன்னா, நிறைய போஸ்ட் ஆபீஸ் அந்த ஒரு இடம்லாம், சில இடம்லாம் இருந்தது, எதுவுமே கிடையாது அங்க. முண்டகைன்ற இடம் பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா இந்த இடம் தான் கம்ப்ளீட்டா இருந்தது. அதை தவிர மற்ற இடத்துல நாங்க போய் பார்த்த இடங்கள்ல முக்காவாசி இடம் அழிஞ்சு போச்சு. சார், சயின்டிபிக்கா சொல்ல போனோம்னா, இஃப் யூ வாண்ட் டு மேக் எ டென்ட் ஆர் எனி ஹவுசஸ் ஃபார் தட் மேட்டர், there's a soil study should be done by the respective authorities. Correct. Adha pannirundangna they won't give permission to all this tent to pint and all. Now what happened? Selfish man just run away, leaving all 50 inmates over there in fact. So the soil study pandrappa, soil study will give you rigidity. Adha vachu neenga vandha adha podalama podakudana solluvanga, but if you don't put it means good, at least only the tea plant will go away, washed away. But since you are not bothered about the soil rigidity and all, so simple people have been given permission to construct anywhere they want to construct. அப்ப என்ன ஆகும்னா, இது மாதிரி தான் ஆகும், வேற ஒண்ணுமே இல்ல. இது this is basically அந்த land புறவே இப்படி தான் இருந்தது சார், soil புற இப்படி தான் இருந்தது. சோ அதனால தான் டோட்டலா இது இந்த மாதிரி ஹெவி ரெயின் ஃபால் வந்தப்ப டேமேஜ் ஆகுது. நீங்க அதே வயநாடு அந்த பர்టిక్యులர் ஆ பேசுங்க சார். சரி சார், பேசுங்க சார், நீங்க பேசுங்க. ப்ளீஸ் சார், பேசுங்க சார். ஓகே, சாரி. அதே போ வயநாட்டில் வந்து யூ ஜஸ்ட் டேக் பேக் 100 இயர்ஸ் பிஃபோர், வாட் வாஸ் த யூனோ ஏரியா, வாட் இஸ் த எக்ஸாக்ட் லொக்கேஷன்ஸ், எவ்வளவு தூரத்துக்கு ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தது, அதெல்லாம் நீங்க பாருங்க. அப்ப பாக்குறப்போ அப்போ வந்து இது மாதிரி நடக்கவே இல்லை. அப்போ மழை வரும், எல்லாமே ரிமைன் ஸ்டேபிள். இப்போ த டிஃபரன்ஸ் இஸ் டோட்டலி, ஐ மீன் த சர்க்கம்ஸ்டன்ஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட், விச் வாரண்ட்ஸ் ஆல் திஸ் லேண்ட்ஸ்லைட் ஓன்லி பேசிக்லி. இன் ஃபேக்ட் சார், மேடம் யாரோ பேசணும் சார். காயத்ரி சொல்லுங்க. இல்ல சார், ரெட் சாயில் அங்க அதிகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார், கேரளா ஃபுல்லுமே பெரும்பாலும் ரெட் சாயில் இருக்கும். அது வந்து லேட்ரைட் சாயில், அது அது பேர் லேட்ரைட். சோ அது வந்து எளிதில் கரையக்கூடியதா தன்மை உடையதுதான். ஆனா அதுவே வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான், நீங்க ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ், பில்டிங் பிளாக்ஸ், இப்போ செங்கல் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதுவுமே அந்த சாயில் இருந்தா ஆனா தயாரிக்கிறாங்க. அதுதான் வந்து சரிவுக்கு வந்து அதிக காரணம். அதே மாதிரி நம்ம ஷேவ்ராய் ஹில்ஸ்ல மேல கோயில் இருக்கும் பாத்தீங்களா, சேலத்துல ஏற்காடுல வந்து ஷேவ்ராய் ஹில்ஸ், அங்கேயும் இதே சாயில் இருக்கும் சார்.
இன்னொரு விஷயம்னா, நீங்க ஜியாலஜி படிச்சதுனால அது சொல்றது வேலிட் பாயிண்ட். இன்னொரு வீடியோ நான் போடுறேன், சும்மா அவர் மேல இருந்து எடுத்த வீடியோ அது, ஒரு எடுத்த இது வயநாடு. பாறைங்க இருக்குது, ஆனா வந்து என் சாயில் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த சாயில் தான். சார் சார் ரூல் படி எல்லாம் இந்த இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சும்மா ஆட் ஆன் ஒரு இன்ஃபர்மேஷன், டெல்லியில யாரோ ஒரு முகமதியர் கட்டின ஃபோர்ட் ஒன்று இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா சம்பந்தப்பட்ட ஏரியா அது. அதுக்குள்ள முன்னாள் பிரதமர், பேர் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு, சரண் சிங் சந்திரசேகர் மாதிரி யாரோ ஒரு ஆள் கொஞ்ச நாளைக்கு இருந்தவங்க, அதுக்குள்ள வீடு கட்டி அவங்க இருந்தாங்க. முன்னாள் பிரைம் மினிஸ்டர் மேல கேஸ போட்டு அந்த ஆள் வெளியில அனுப்புனாங்க, ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி. அதனால பிரதம மந்திரியே நீங்க இந்த மாதிரி பண்ணா நம்ம அப்புறமா இங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்லாம் நீங்க என்ன சொல்ல முடியும் கேக்குறேன் நான். ஓகே, உங்க கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம கிட்ட பதில் கிடையாது. லதா மேடம் வந்து உள்ள தேடுங்க, நான் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை, உள்ள தேடுங்க கிடைக்கும். இல்ல இல்ல, கரெக்ட் தான். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேசுறப்ப இது கேள்விதான். புரியல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஒரு ஏரியால ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி பேரிடர் வந்ததுன்னா இதனுடைய கிரைடீரியா என்னன்னா, இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சா அப்படிலாம் கணக்கு கிடையாது. சர்வே பண்றாங்களா, அதுக்கப்புறம் சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில இருந்து வந்து சர்வே பண்றாங்களா, அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வச்சா பேரிடர் எல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க சார். ஓகே, சுரேஷ் எதனா சொல்றீங்களா? சவுண்ட் சுரேஷ் சார், வணக்கம் சார். வணக்கம், வாங்க சார். இல்ல சார், கவனிக்கிறதுக்கு வந்தேன் சார், எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. கவனிக்க இருக்கா வந்தீங்களா? ஆமா சார், ரொம்ப நாள் ஆச்சு சார் பார்த்தலாம் இருந்தேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்தது. இன்னைக்கு வந்ததை பார்த்தா ஏதோ கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க போல நினைச்சேன். பண்ணிடலாம் சார். இன்னொரு நியூஸ் சார், வேர்ல்ட் நியூஸ் சார். இஸ்ரேல்ல ஒரு லீடர் கில்ட், யாரு தெரியல, இஸ்ரேல் சஸ்பெக்ட் பண்றாங்க. வாட் வுட் ஹேப்பன், தேர் பீ பார் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன், அங்கே அதிகமாகுமா குறையுமா? ஒய் தட் லீடர் வாஸ் கில், ஹமாஸ் லீடர் கில், ரொம்ப பாதுகாப்பாக இருந்த லீடரை கொண்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஹூ, யார் கில் பண்ணாங்கன்னு சார் ஃப்ரீயா நியூஸ் வரல. வாட் வுட் பி தி அவுட் கம் ஆஃப் திஸ் கில்லிங், எனி ஐடியா? எடுத்தாவது இஸ்ரேல், 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 இஸ்ரேல் இதுல ஈரான்ல, ஈரான்ல ஹமாஸ் லீடர் கில்ட், லாஸ்ட் வீக் நியூஸ். அது பெருசா ரெண்டு நாள் நியூஸ் வந்தது, அதுக்கப்புறம் காணோம். ஐ தாட் சம் கைண்ட் ஆஃப் வார் வில் எரப்ட் பிட்வீன் பாலஸ்தீன் அண்ட் ஈரான் அப்படி நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் காணோம், அமைதியா இருக்கு இப்போ. ஐஸ் ஆஃப் நவ் அமைதியா இருக்கு. தெரியல, சொல்லுங்க சார். தெரியுது சார், என்ன சொல்ல வரேன். நேத்தான் சார் குண்டு போட்டாங்க மறுபடியும். நேத்தா இஸ்ரேல் வந்து தே சென்ட் வெரி பிக் ராக்கெட் டு தி ஸ்கூல், 100 பேருக்கு மேல அவுட் ஆயிடுச்சாங்க எல்லாரும். ஆக்சுவலி இட்ஸ் அனதர் பிக் ஸ்டோரி. இஃப் யூ கோ டு தி ஹிஸ்டரி ஆஃப் ஹவு இஸ்ரேல் லேண்டட் இன் தட் பிளேஸ் இன் பாலஸ்தீனியன் பாத்தீங்கன்னா, இட்ஸ் எ வெரி பிக் ஸ்டோரி. அது வந்து செப்பரேட் நீங்க படிச்சு பாருங்க, ஹிஸ்டரியில படிச்சு பாருங்க, அப்ப தெரியும் ஹவ் வேர் தி இஸ்ரேலி ஸ்டாண்ட்ஸ் அண்ட் வேர் திஸ் பாலஸ்தீனியன் ஸ்டாண்ட்ஸ் தெரியும். ஆக்சுவலா
அது ஐ டோன்ட் வாண்ட் டாக் இன் திஸ் பிளாட்ஃபார்ம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் எ டிஃபரண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். பாலஸ்தீன் இவ்வளவு பெருசு இருந்ததுங்க, இப்ப இவ்வளவு இருக்குதுங்க. மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல்ல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு வந்தா மிடில் ஈஸ்ட் உள்ள விட மாட்டான். இஸ்ரேல்ல வேலை பாஸ்போர்ட் இருந்ததுன்னு வச்சீங்களா, மிடில் ஈஸ்ட் உள்ள வர முடியாது. இஸ்ரேல்ல நீங்க இருந்துட்டீங்க, விசா இருந்துட்டு அப்படின்னா மிடில் ஈஸ்ட் உள்ள விடுறது கிடையாது. ஏன்னா அவங்க இதை பண்றாங்க. சோ இதெல்லாம் காரணம் தான். மாலதி ஏதாவது சொல்லணுமா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. இது ஒரிசால வந்து ரைஸ் வந்து ஏடிஎம்ல இப்ப நம்ம எப்படி கேஷ் எல்லாம் எடுக்கிறோமோ அத மாதிரி ரேஷன் கடை மூலியமா வாங்குற ரைஸ வந்து மக்கள் போய் லைன்ல நின்று வாங்கறதுக்கு பதிலா ஏடிஎம் மிஷின் மாதிரியே நம்ம அவங்களோட ஸ்மார்ட் கார்டை வந்து அந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அவங்களோட நம்பரை வந்து அடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஏடிஎம் அந்த அரிசி வந்து அந்த ஏடிஎம்ல இருந்து நம்ம எப்படி பணம் எடுக்கிறோமோ அதே மாதிரி அரிசியை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதை துவங்கி வச்சாங்க ஒரிசா கவர்மெண்ட். அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுதான் அது வந்து மக்கள் எல்லாமே வந்து விரும்புறாங்க. ஏன்னா அரிசி வாங்கணும்னும் போது அந்த நேரத்துல நிறைய கூப்பன் அதிகமாகுது. இது மாதிரி இருக்கும்போது நம்ம பணம் எப்படி எடுத்துக்கிறோமோ தேவைப்படும் போது அது மாதிரி நம்ம ஸ்மார்ட் கார்டு நம்பரை அடிச்சோம்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மக்களும் வந்து அதை விரும்புறாங்க. ரெண்டு நாள் முன்னாடிதான் இந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க ஒரிசா கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை பார்த்து கிட்டத்தட்ட இனிமேல் வெயிட் போட்டு 20 கிலோ அரிசி கொடுக்கறதுல பாக்கெட் பண்ணியா வைக்க போறாங்க. ஸோ அந்த மூட்டையா வைக்க போறாங்க. நம்ம கண்ணதுல எடை போட்டு தர்றாங்க. எடை போட்டு தர்றப்ப 20 கிலோன்றது 18 கிலோ இருக்கலாம், 17 கிலோ இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சேல்ஸ்மேன். இப்ப அது அது அவாய்ட் பண்றதுக்காக இனிமேல் இட் வில் பி கிவன் இன் பேக்கெட், 20 கிலோ பேக்கெட், சக்கரை 4 கிலோ பேக்கெட் அப்படி கொடுக்க போறத ப்ரொபோசல் ஒன் ஆர் டூ ஏரியால டெஸ்ட் பண்றாங்க. சக்சீட் ஆகினா எல்லா இடத்துல வருன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த தமிழ் புதல்வன் திட்டம்னா தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, 6ஆம் வகுப்புல இருந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே வந்து பெண்களுக்கு அந்த திட்டம் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து பையன்களுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மாசமானா 1000 ரூபீஸ் வந்து போட்டுடுறாங்க. அவன் +2 முடிச்ச பின்னர் தான் அதை எடுக்க முடியும். காலேஜ் சேரும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு திட்டத்தை இந்த மாசம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 27 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒன்டே மேட்ச்ல இந்தியாவை வின் பண்ணிருக்கிறாங்க. அது வந்து முடியாம இருந்துச்சு. 27 வருஷத்துக்கு அப்புறமா ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவை வின் பண்ணிருக்காங்க. அது ஒரு விஷயம். ஒரிசால இப்ப குடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க மாலத்தி, நல்ல செய்தி. ரேஷன் கடையில எப்ப எல்லாத்தையும் பாக்கெட்ல போட்டானோ ஊழல் குறைஞ்சிடும். இவன் அளக்குறேன்னு சொல்றப்பதான் இவன் சௌரியத்துக்கு போட முடியும். 1 கிலோ அளக்குறானா, 10 கிலோ அளக்குறானா, ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. அதுல நிறைய மெத்தட் இருக்கு சார். அது எக்ஸ்டர்னல் இது சார், கரண்ட் அஃபேர்ஸ்ல பேச வேண்டிய விஷயம் இல்லைன்னு நீங்க உங்க ரேஷன் கார்டு நீங்க ஒரு பொருள் வாங்கி பாருங்க, 10 பொருள் ரெக்கார்ட்ல போடுறாங்க. நிறைய இருக்கு சார் அது. ஆமா, அது சொல்றது உண்மைதான். ஏன்னா நம்ம போயிட்டு இப்போ சும்மாடா அந்த கார்டுல வந்து என்ட்ரி போடணும் அப்படின்றதுக்காக என்ட்ரி போயிட்டு ஒரு சக்கரை வாங்கறதுக்கு போயிட்டு நம்ம என்ட்ரி பண்ணிட்டு வந்தோம்னா பஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதாங்காட்டியும் நீ எல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பில் வீட்டுக்கு வருது. அதுதான் உண்மை. அதை வச்சுதான் அவர் சொல்ற சண்டை போடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட் இருக்குமே தவிர, பட் இதெல்லாம் வந்து நிறைய ஃப்ராடு இருக்கு. தமிழ் பொதுவான்லயே ஆடான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு மேற்படிப்புக்கு வெளியே வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு எல்லா காசும் தமிழ்நாடு கொடுக்குதுன்னு சொல்லி இப்போ ஒரு 20 பசங்களை அனுப்பியிருக்கிறாங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு. டிவியில அதை மட்டும் காமிச்சாங்க, நாடு மறந்துச்சு, மற்றதெல்லாம் மறந்துச்சு. ஆனா இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க 20 பேர் பிளேன்ல அனுப்புறாங்க. நீ பிளேன்ல போ, அங்க தங்கிடு, படி, எல்லா செலவும் கவர்மெண்டே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 20 பேர் கொடுத்துருக்குறாங்க, கரெக்ட். பின்னால் 200 2000 ஆனா ரொம்ப நல்லது. இந்த பிள்ளைக்கும்
ஆறாம் கிளாஸ்ல வந்து காசு வந்து காலேஜ்ல கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் படிக்க வைக்கிற செய்தி. எவ்வளவுக்கு படிக்க வைக்கிறோமோ அவ்வளவுக்கு நாடு நல்லா இருக்கும், எவ்வளவுக்கு படிப்பை கெடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நாடு கெட்டு போகும். சார், ஆடிங் டு தட் இன்னொரு விஷயம் இருக்கு. தமிழ் புதல்வன் ஸ்கீம்ல படிச்சவங்களுக்கு ஒண்டி இல்லை, 6th to 12th வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல படிக்க கூடுங்களுக்கும் மாசம் 1000 ரூபான்றதையும் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணியிருக்கு. அதுக்கு ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி அவங்க பேங்க்லயே போற மாதிரி கொடுத்துட்றாங்க சார். சார், ஆடிங் டு தட் அது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு சார், நேத்துல இருந்து துவக்கப்பட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் சொல்றது இப்போ இனிமே பொம்பளை பிள்ளைங்க பஸ்ல ஃப்ரீயா போகலாம், பொம்பளை பிள்ளைங்க காலேஜ்ல போனா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருந்து டேய் சம்சன் இருடா உனக்கு செலவு பண்ண முடியாது, என்ன காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியது, பஸ் காசு எல்லாம் கொடுக்க வேண்டியது, பேசாத வீட்டுல இருக்கு பொம்பளை பிள்ளைங்களாம் போங்கப்பா அப்படின்னு சொல்ற காலகட்டம். அது மாதிரி வர்றதுக்கு இன்னும் அது மாதிரி இருக்கிறது அப்படின்றதால தான் பிள்ளைங்களும் படிக்கணும் அப்படின்றதான் வந்து தமிழ் புதல்வன் ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்போ புதல்வன் தான் திட்டம், பையன்களுக்கு போடுறாங்க காசு, அதுதான் நான் சொல்ல வந்த. பொண்ணுங்களுக்கு ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, பையன்களுக்கு தான் இந்த மாசம். ஒரு 10 இயர்ஸ்ல தமிழ்நாடு பல மடங்கு மற்ற ஸ்டேட்டை விட்ட மாறிடும். நாராயண்பத் சார், எதனா சொல்றீங்களா? ஏதாச்சும் கரண்டா பாத்துட்டு வந்தீங்களா? நாராயண் சார் இருக்கீங்களா? சொல்லமே இல்லை மேடம். அலமேலு டாக்டர் அலமேலு மேடம் சார், குட் ஈவினிங், வணக்கம். வாங்க, வணக்கம். வீடியோ தெரியுது சார். ஆ, போன வாரம் என்னாச்சு, ஏர்போர்ட் டெல்லி ஏர்போர்ட்ல ஒரு டாக்டர் வந்து அகமதாபாத்ல இருந்து டெல்லிக்கு வராங்க, அவங்க இறங்கி டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு ஃப்ளைட்ல இருந்து ஒரு ஓல்ட் மேன், 80 இயர் ஓல்ட் மேன் இறங்கிட்டு அப்படியே சுத்து மறுபடியும் பார்த்துட்டே இருக்கு, இவங்க பார்த்துட்டே வச்சு அவங்க கீழே விழுந்துட்டாரு. அவரு கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டாரு. ஸோ இட்ஸ் சடன் கார்டியாக் அரெஸ்ட். பின்னாலே 2 டாக்டர்ஸ் வராங்க, அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டே அப்படி கொடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பிரியாங்கிற இந்த டாக்டர் அம்மா வந்து ஓடி போய் அவங்க அவர் பல்ஸ் பார்த்தா பல்ஸ் இல்லை, பிபி இல்லை, பல்ஸ் இல்லை, ரெஸ்பிரேஷன் ரெஸ்பிரேட்டரி ரேட்டும் இல்லை, சுவாசமும் இல்லை. உடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த அம்மா மட்டும் உட்காந்துட்டு சிபிஆர் கொடுக்குறாங்க, கார்டியோ பல்மரி ரெசசிட்டேஷன். எல்லாம் ஹார்ட்ல 10 தடவை 4 தடவை ஹார்ட் அமுத்தணும், 2 தடவை வாயில மூச்சு விடணும், அது மாதிரி அமுத்தி 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 நல்லா கார்டியோ பல்மரி ரெஸ்பிரேட்டரி இது ரெசிசிட்டேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவருக்கு வந்து கொஞ்சம் பல்ஸ் வருது, திருப்பி மறையுது. அப்புறம் நல்லா அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்குள்ள காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி சிபிஆர் கொடுத்து அதுக்குள்ள அவங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நல்லா பண்ணோன்னா விதின் 10 மினிட்ஸ்ல அந்த மனுஷன் எழுந்து உட்காந்துட்டார் சார், எழுந்தே உட்காந்துட்டாரு, நல்லா உட்காந்துட்டு ஸ்டேபிள் ஆயிட்டாரு. ஸோ இந்த சிபிஆர்ங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் டு பி லேர்ன்ட் பை எவ்ரிபடி, எஸ்பெஷலி பேராமெடிக்கல் பர்சனல் மெடிக்கல் பர்சனல்லாம் தெரிஞ்சே ஆகணும். இதை வந்து அட்வான்ஸ் நம்ம பார்த்த உடனே விழுந்த பேஷண்ட் விழுந்த உடனே கண்டுபிடிச்சோம்னா இதை நம்ம கொடுத்தோம்னா பல்ஸ்னா நல்லா ஹார்ட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ரீசன் அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம், பட் லைஃப்பை கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு இது இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர்னு ஏர்போர்ட்ல எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி இந்த டாக்டர்ங்களை ரொம்ப கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பொழைச்சவரும் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு அவன் அப்புறம் அவங்க அவரை வந்து ஆஃபீஸ் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போயிட்டாங்க. இது ஒரு குட் நியூஸ் ஃபார் சிபிஆர், இது அபவுட் சிபிஆர் நல்லா இருக்கும். இது வந்து எல்லாரும் தட்டிக்கிட்டா நல்லது. சின்ன கிளாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பிராக்டிக்கலா சிபிஆர் பத்தி நான் சொல்லி தர சொல்றேன், ஒரு மெடிக்கல் பேராமெடிக்கல் பர்சன் வச்சுட்டு அது மாதிரி கத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஆர்டியும் அமுத்தணும், வாயில நல்லா வாயெல்லாம் நல்லா துணி வச்சு மூடிட்டு வாய் வழியாவும் அவங்களுக்கு சுவாசம் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணா ரெஸ்பிரேட்டரி ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பல்ஸ் ரேட்டும் நல்லா வரும். குட் குட், தேங்க் யூ மேடம். இத சிபிஆர் சிபிஆர் பத்தி ஃபியூ வீடியோஸ் நான் முன்னாடி பார்த்திருக்கிறேன், போத் மேட் இன் ஐ திங்க் சைனா அண்ட் அஸ் ஆல்சோ இன் ஜப்பான் ஆல்சோ. நீ சொன்ன மாதிரி தான், எப்படி ஒரு நடந்து போயிட்டே இருப்பான், ஒருத்தர் திடீர்னு விழுந்துருவாங்க, பக்கத்துல இருக்கிற வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹவு டு how to do cpr cpr பண்ணதுக்கு மேல how they are recovering back and la kamchaanga adha romba useful ana videos da though many youtubes la varudhu but sila youtubes are really good in fact ama sila idhula nalla solli tharan sir correct ah procedure pannom na nalla chance irukku revive pannalam solunga sir idhe mari olaf palme appdinuttu oru thar sweden la prime minister
தனியா அவர் நைட் ஷோ ஒரு சினிமா பார்த்தாரு, தனியா வந்துட்டு இருந்தாரு. பிளாட்ஃபார்ம்ல வர்றப்போ ஒருத்தன் சுட்டான், நேரில் குண்டு வச்சு சுட்டான், கீழே விழுந்துட்டாரு. பக்கத்துல இருந்த ஆளு நைட்டு எல்லாம் கும்பலாம் வெளில வர்றாங்க, யாரையும் யாரையும் தெரியாது. யாருன்னு தெரியாமலே இந்த மாதிரி இப்போ டாக்டர் அலமேல சொன்ன மாதிரி அவன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து பம்ப் பண்ணி 1101 ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி 1102 எல்லாம் பண்ணி அப்புறம் ஒன்றும் பிழைக்கல. அதுக்கப்புறம் தான் தெரியுது லைட் எல்லாம் போட்டால் இவர் நம்ம பிரதமர்னுட்டு. பிரதமர்னு தெரியாமலே ஒரு சிட்டிசன் சிபிஆர் கொடுக்குறான். அந்த லெவலுக்கு கண்ட்ரி வளர்ந்துருக்கு. இது சிபிஆர் பத்தி சொன்னதுனால திங்கட்கிழமை வந்து 3 கார்டியோ பேஷண்ட் அதாவது ஆபரேஷன் பண்ணி ரெக்கவர் ஆனவங்க பேச போறாங்க. திங்கட்கிழமை வந்து ஒரு குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணது ஒரு அவங்க அம்மா பேச போறாங்க. ரெண்டு பேர் வந்து அடல்ட், வேற வேற டிசீஸ் கார்டியோலயே ரெண்டு ரெண்டும் வேற வேற கேட்டகரி. நம்ம இதுல சேனல்ல 3 பேஷண்ட் கொடுத்து வந்திருக்கேன். எப்போ என்னைக்கு ஒரு ஆள் பத்தி தெரியுமா சார்? தெரியாது மேடம், நீங்க சொன்னா தெரியும். மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு காதுல சுட்ட உடனே அவன் காதை பொத்திட்டே கைய பம்ப் பண்ணி ஐ ஹவ் ஒன் அப்படிங்கிறாரு. பிரசிடென்ட் ட்ரம்ப், எக்ஸ் பிரசிடென்ட், கேன்வாஸ் பண்றச்சே காதுல சுட்டுட்டான்ல. ஆமா, அவன் கொஞ்சம் நிமிந்திருந்தாங்கன்னா முகம் போயிருக்கும். அவுட், காதை கொஞ்சம் தலைய சாய்ச்சதுனால காதுல போச்சு, காதுல ரத்தம் கொட்டுது. அப்ப கூட காதை புடிச்சுட்டு ஹி வாஸ் ஷோயிங் ஹிஸ் ஃபிஸ்ட், ஹி வாஸ் பம்பிங். ஐ அம் அவன் அப்பவே சொல்லிட்டாரு, ஐ அம் வினிங் த எலெக்ஷன் தரான். சரியான கிராக்கிஷ் ஸ்டப்பா இருப்பாரு. ஆனா இப்ப பாருங்க, அவர் தான் மேல வந்துட்டு இருக்காரு எல்லாருக்கும் காம்படிஷன்ல, எல்லாருமே கண்டஸ்ட்ல, டெமோக்ராட்டிக் பார்ட்டியில அவர் தான் வந்துட்டு இருக்காரு. அது மாதிரி ஒன்னா மனசுல எவ்வளவு வயசானாலும் மனசுல தைரியம் இருந்தா எல்லாம் சமாளி எல்லாம் சமாளிச்சிடலாம். அதுக்குன்னு ஒரு சின்ன உதாரணம் அவரு ட்ரம்ப். நம்மளா இருந்தா எத்தனை நேரம் விழுந்துருப்போம் சார், வீட்டுக்கு போயிருப்போம். பேசுவோம் நல்ல உடம்பு ஸ்டாமினா. சதீஷ் வாங்க, ஏதாச்சும் பேசுறீங்களா? சிங்கப்பூர் பத்தி சொல்றீங்களா? சதீஷ் இருக்கேன் சார். சிங்கப்பூர் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது சொல்லுங்க. இங்க ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நேத்து சிங்கப்பூருக்கு 59th நேஷனல் டே செலிப்ரேஷன், அங்க பரேட் போயிருந்தேன். சோ அந்த பரேட்ல நம்மளோட ஒரு தமிழ் பாட்டை பாடினாங்க சார். அன்று வந்தது அதே நிலா பாடி எல்லாரும் ஆடினாங்க சார். அந்த பாட்டை தமிழ்ல நான் அப்புறம் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க அதை மத்தவங்களுக்கு அப்புறம் குரூப்ல போடுங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கன்றது அந்த பாட்டை பாடினாங்க. நம்ம மேல் சிங்கர் தமிழ், ஓகேவா? ஃபீமேல் சிங்கருக்கு தமிழ் தெரியாது, ஆனா லிரிக் கத்துக்கிட்டு பாடினாங்க. அன்று வந்தது அதே நிலா அப்படின்னு ரொம்ப சர்ப்ரைசிங் வந்தது, கூஸ் மூமெண்ட் வந்தது பரேட்ல, இங்க நேஷனல் டே பரேட்ல. சோ தட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. ஓகே, அப்ப நம்ம மொழியை இங்க ரொம்ப நல்லா ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஆமா அது ஒண்ணு. ஆமா, அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் அது நான் பிரிட்டி காமன், பட் இதுதான் எனக்கு கொஞ்சம் யூனிக்கா இருந்தது. அந்த கண்ணதாசன் பாட்டு, நான் அவங்களுக்கு அந்த லிங்க நான் அப்புறம் ஷேர் பண்றேன். பை டைமிங்கோட நீங்க அதை ஷேர் பண்ணுங்க, நம்ம குரூப்ல இருக்க எல்லாத்துக்கும். இன்னொன்னு போடுங்க, நான் காந்தி கண்ணதாசன் அனுப்பி வைக்கிறேன். ஆ ஓகே 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 ஓகே, நான் போடுறேன் சார் குரூப்ல. இன்னொன்னு வந்து என்னன்னா, நேத்து அவங்க நேஷனல் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒலிம்பிக்ஸ்ல அவங்கள ரெப்ரசென்ட் பண்ண ஒருத்தர் செயலிங் ஈவெண்ட்டும் பேரல நடந்து அவங்க கரெக்டா அந்த நேஷனல் ஆந்தம் பாடுற எண்ட்ல அவர் பிரான்ஸ் மெடலும் அடிச்சாரு. சோ அதுவும் கொஞ்சம் இதா இருந்தது. சோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ் எஸ்டர்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சோ விச் ஐ வான்ட் ஷேர் சார். பேர் பேர் எதுனா தெரியுமா? வின் பண்ண ஒரு பேர், யா வின் பண்ண ஒரு பேர் வந்து மீடோ அப்படினு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அவர் வந்து அந்த ஒரு பட்டம் மாதிரி பறந்துகிட்டு வேகமா செயல் பண்றதுல ஜெயிச்சாரு.
அதுக்குள்ள பேர் மறந்துட்டேன். நேத்து தான் ஓகே மேக்ஸ் மீடர் எம்ஏஎக்ஸ் எம்ஏஇ டிஆர் சிங்கப்பூர் பத்தி நான் கேள்விப்பட்ட செய்தி சரியா தவறான்னு சதீஷ் கரெக்ட் பண்ணிட்டோம். அதிபர் சொன்னாராம் சிங்கப்பூர் அதிபர் எனக்கு கொடுக்குற சம்பளம் பத்தல மரியாதையா சம்பளத்தை ஜாஸ்தி கொடு இல்லைன்னா நான் பிசினஸ் பார்க்க போறேன்னாராம். இல்லைன்னு மக்கள்லாம் சண்டை போட்டு நீ இரியா நாங்க எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சம்பளம் கொடுத்தாங்களாம். இது வந்து ஒரு அதிபர் சார் எந்த அதிபர் சார் தெரியல ஒரு 15 வருஷம் முன்னால நான் போனேன்னு நினைக்கிறேன் எனக்கு சம்பளம் பத்தல நீ ஜாஸ்தி கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன் இல்லன்னா போய். ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் உங்களை பாராட்டணும், ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல ஹையஸ்ட் பேமெண்ட் வந்து சிங்கப்பூர் மினிஸ்டர்ஸ்க்கு தான் ஹைலி பெய்ட். அவங்களுக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கரப்ஷன் பத்தின தாட்ஸ் கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு பேமெண்ட் பாத்துக்கோங்க. ஓ சூப்பர் நல்ல ஐடியா. சிங்கப்பூர் பத்தி சார் இன்னொரு கேள்வி சார், நீங்க சொல்றது கான்ட்ரடிக்டா இருக்கு சார். ஃபெட் ஆப்ஸே இல்லன்றாங்களே உண்மையா சார். வீட்டு நாய் சொல்லுங்க சார், திருப்பி சொல்லுங்க சார். தெரு நாய்க்களோ வீட்டு நாய்க்களோ இல்லன்றாங்க சார் உண்மையா? சாப்பாடு வேலைக்கு இறங்கி தள்ளிக்கு கிராஸ் பண்ணாங்க. நான் சொன்ன எங்க ஊர்னா போயினே இருப்பாங்க சார். அப்படி நாங்க சிங்கப்பூர் போகும்போது ஏர்லி மார்னிங் 2:30 to 3 அப்ப எங்களை ஏர்போர்ட்ல கொண்டு போய் விட்டாங்க. அது பேக்கேஜ்ல அவர் வந்து இந்த சிக்னலும் அங்க போடுறாங்க. ஒரு ஆள் இல்லை, நாங்க ஒரே ஒரு கார் தான். அவள் நின்று செஞ்சு அந்த பச்சை சிக்னல் வந்த அப்புறம் தான் போறான். ஐயோ இப்படி ஒரு அப்பாவி இருக்கான்னு வாங்க கூட சதீஷ் சொல்லுங்க. சிக்னல்ல நிக்கலன்னா அவன் அப்புறம் பெரிய கப்பம் கட்டணும். நம்மளோட டாக்ஸி சார்ஜ் $35 அதுக்கு வந்து இங்க ஒரு ஃபன்னி திங் இருக்கு. எப்படின்னா சிங்கப்பூர் இஸ் அ ஃபைன் கண்ட்ரி அப்படினுவாங்க. அந்த ஃபைன்ங்கிறது ஃபைன் ஹெவி ஃபைன். சக்கரமணி சார் எதனா சொல்றீங்களா? இல்ல சார் சாரி ஜஸ்ட் ஏ வாட்ச். இந்த டிராபிக் ரூல் சொல்றீங்க இல்லீங்களா? நார்மலா வந்து அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் தான் டிராபிக் ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஜெனரலா ஆப்பிரிக்கா வந்து ஜெனரலா எக்ஸெப்ஷன்ஸ் தான். அங்க நோபடி எவ்ரிபடி ஜம்ப்ஸ். ஆனா ஒரு கண்ட்ரில மட்டும் பார்த்தா காணா. ஒரு 4 தடவை போயிருப்பேன், வெஸ்ட் ஆப்பிரிக்காலதான் இருக்குது. இதே மாதிரி 2:00 முடிச்சு வந்தா கூட சிக்னல் இருந்ததுன்னா டிரைவர் நின்றுவா, அப்படி ரெட் இருந்தா நின்றுவா. அப்படி அந்த ஊர்ல ஆம்பராபரி ரொம்ப ரொம்ப ரேர். அதனால வந்து சிக்னல் இதே இது லேகோஸா இருந்ததுன்னா நின்னீங்கன்னா பிடிச்சு தட தட சத்தம் வந்து எல்லாம் லூட் பண்ணி போயிருவாங்க. ஸோ அந்த கானாங்கிற கண்ட்ரியில மட்டும் இப்ப இருக்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் தெரியல. அட்லீஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபார் மெனி இயர்ஸ் தே ஹவ் பீன் ஃபாலோயிங் திஸ் ப்ராக்டிஸ். சிக்னல் வந்துன்னா நின்றுவாங்க எந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் த டைம். கார் இருக்குதோ இல்லையோ ரெட் சிக்னல் போட்டா வண்டியில் போய் நின்றுவாங்க. அந்த மாதிரி எங்களை அந்த மாதிரி வளர்க்கலையே. August 5 வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, ஆர்டர் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னா நம்ம
ஹெல்த் கேர்ல இந்த ஆர்கன் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிட்ட ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, அது ஃபிளைட்லயா இருக்கட்டும் எனி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன், இந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆகஸ்ட் 5, அது வந்து ஸ்டாண்டர்ட் மோட் ஆஃப் ஆபரேஷன், அது கொண்டு போறதுக்காக ஒரு ரூல் போட்டாங்க. இது ஒரு தகவல் நல்லது. அது 6 மணி நேரத்துக்குள்ள போய் ஆகணும், 3 மணி நேரத்துக்குள்ள எடுத்தாகணும், 3 மணி நேரத்துக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். அப்ப அடி 18 மினிட்ஸ் தூக்கி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணி இது போட்டு முக்கியமான மக்களுக்கு தெரிய வேண்டியது, இங்க வாங்குறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, இங்க ரிசீவ் பண்ண கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, இவன் கட் பண்ண ஆரம்பிக்கிற செகண்ட்ல இருந்து அந்த ஆள் அங்க வேலை செய்வான், அவன் ஓபன் பண்ணினே வருவான், இவன் இங்க கட் பண்ணினே வருவான், எடுத்து இங்க வர்ற போது அப்படி தூக்கி உள்ள வச்சு சூச்சர் பண்ணணும், அந்த லெவலுக்கு அவன் ப்ரெசிஷன்ல ரெடியா இருப்பாங்க. ஏதோ இது வருது போதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், செகண்ட் பை செகண்ட் இது தே ஆர் இன் கம்யூனிகேஷன் வித் ஈச் அதர், அவன் எப்போ ஓபன் பண்ணி அப்படி ரெடியாக வைக்கிறானோ அப்படி கொண்டாந்த உடனே வச்சு தையல் போடுற அளவில் இருக்கணும், அது ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் விட மாட்டாங்க, அந்த டைம் நமக்கு தெரியாது, ஏதோ கொண்டு போகிறாங்க வைக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிருந்துக்கிறோம், இல்லை பிரமாதமான செய்தி அது. ஃபியூ இயர்ஸ் முன்னாடி டேட்டா பேங்க்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த டேட்டா பேங்க்ஸ்ல வந்து இந்த மாதிரி டோனர் அக்செப்டர் லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும், யாருக்கு என்ன இது வேணும் எந்த ஸ்டேஜ்ல கிரிட்டிக்கல் 1, 2, 3 போட்டு வச்சிருக்காங்க, அது பிரகாரம் வென் இட் கம்ஸ் தேர் தென் தே டேக் இட். இதுல வந்து அப்கோர்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பிளே பிக் ரோல், ஏன்னா அவங்க உடனே இப்ப நல்லா சர்ஜரி பண்ணணும், தே ஆல்சோ கிவ் மோர் காம்பன்சேஷன் டு த டோனர், அதெல்லாம் இருக்குது. கவர்மெண்ட்டுங்க வர்றப்ப எப்படி எவ்வளவு சக்சஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான், ஆனா இந்த சிஸ்டம் வந்துருச்சு, டேட்டா பேங்க் சிஸ்டம் அந்த சிஸ்டம் இருக்கு, ஆனா வந்து எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்றாங்களான்றது ஒரு கேள்வி. அதுதான் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு எஃபிஷியன்ட் தி ஹாஸ்பிடல் பிரைவேட்டா, அதெல்லாம் சோ many ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா. அது இருக்கு, ஒரு 20 வருஷம் முன்னால ஹிந்து பேப்பர்ல போட்டாங்க, ஃபுல் பாடி டொனேஷனுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம், வேணுங்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு ஹிந்துல வந்தது, அது 7 மணிக்கு பார்த்தேன், அது உடனே நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், ரெஜிஸ்டர் பண்ண ஆளுங்க அப்படின்னு டாப் 20 போட்டாங்க, இது என் பேர் வந்துச்சு. அப்புறமா நான் இதை வந்து அந்த காலத்தில் இமெயிலுன்னு பிடிச்சி எல்லாத்துக்கும் அனுப்பி நீங்கள் எல்லாம் டொனேட் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஹிப்னாட்டிக் சர்க்கிளில் மட்டுமே ஒரு 10 பேர் சரினாங்க, வெளியில் ஒரு 10 பேர் 20 பேர், மேக்ஸிமம் டோனர்ஸை அறிமுகப்படுத்தினவங்க அப்படின்னு ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் போட்டாங்க, 20 நாள் ஓடிச்சு, 10 நாள் என் பேர் அந்த டாப் 20 இருந்தது, நான் நிறைய பேர் என்ரோல் பண்ணி உள்ளே கொண்டு வந்தேன். குட் குட் சூப்பர் 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 வெரி குட். சதீஷ் வீடியோ போட்டிருக்காரு பார்க்கலாமா? சிங்கப்பூர் வீடியோ பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சதம் கேக்குதுல? இல்ல சவுண்ட் கேக்கல சார். கேக்குதா? இல்ல இல்ல சார் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. கண்ணதாசன் அது இந்த பாட்டுல என்றென்றும் அழியாத பாட்டு பாட்டு பாட்டுதான் இப்ப சாருக்கு பாடின போல பாடிட்டு சரியில்லை. ஏற்கனவே இங்க சொல்லிட்டாங்க எங்க ஒய்ஃப் பாடுவார் பாருங்க, இல்ல அவருக்கு உடம்பு தொண்டை சரியில்லைன்னா பாடிடுறாரு சாரு. சார் நீங்க எல்லாம் பீச்சுக்கு எல்லாம் ஒன்னா போனோம், அங்க ஒருத்தர் பாடினார் காற்று அங்க வந்தேன் கம்யூனிட்டி கடைசியில என்னைய மாட்டி விட்டீங்கன்னு இந்த இந்த வைரஸ்ல கடைசியில் நீங்க எல்லாம் தப்பிச்சிங்க ஒரு வழியா. அவங்க ரோட்ல வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறான், வயசா ரோட்ல வாங்கி சாப்பிட்டு அது சில நேரத்துல இல்ல அன்னைக்கு கொஞ்சம் நீங்க படுத்துட்டு இருந்துருக்கலாம், போயிட்டு கொசு ஜாஸ்தி கடிச்சிச்சு அதான் விஷயம்.
நான் ஆக்சுவலா ஆப்பிரிக்கால இருந்த 25 வருஷத்துல வந்து அவ்வளவு மலேரியா இருக்கா, அங்கெல்லாம் தப்பிச்சுட்டேன், சேஃப் கார்டு பண்ணிட்டேன். இங்க வந்து அடி வாங்கி போ, 2 வாரம் பத்து நாள் தண்ணி ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன். மாதிரி படுத்து தலைவலி எல்லாம் வந்து இருக்கவே இல்லை. அங்க நைட் பாடின பாட்டுதான் நினைக்கிறேன் நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம்ன்றதுதான் இது. கரண்ட் அஃபேர்ஸ் பேசுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பேசுறதுல மோஸ்ட்லி பாலிடிக்ஸ் இல்லாத பேசிருக்கோம். 95% 5% கலந்துட்டாரு ராம் சார். ஒரு இன்ஃபர்மேஷன் வேணா தரேன் நானு. ஜஸ்ட் இப்ப நிறைய இன்சிடென்ட் பேசிட்டு இருக்கிறப்ப, நம்ம இந்தியா இஸ் ரியலி மூவிங் ஃபார்வர்ட் இன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிங்க பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சதை பரவாயில்ல. இப்ப May 30-31 வந்து ஐகான் சென்ட், அதாவது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்டீல் நடந்தது, ராஞ்சியில் நடந்தது. அதுக்கு ஆல்மோஸ்ட் 70-80 கண்ட்ரிஸ் தே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, தட் இஸ் ஆர்கனைஸ்டு செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் மெக்கான் அண்ட் லிமிட்னு ஒன்று இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டீல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த மெக்கான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டீல் இண்ட செயில் வந்து தே லுக் ஆஃப்டர் ஆல் ப்ரொடக்ஷன் பிளானிங் பிளாப்ளா ஃபார் ஆல் த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. மெக்கான் லிமிட்ங்கிறது வந்து இஸ் அ கவர்மெண்ட் ஏஜென்சி, கன்சல்டிங் ஏஜென்சி, தி லிங்க் வேரியஸ் கண்ட்ரீஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பண்றப்ப என்னாச்சுன்னா, வேரியஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வேறு தேர், அதில் வந்து தி ஆர் லிஸ்டட், தி ஆர் கிவன் லாட் ஆஃப் இன்புட். அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து க்ரூடு ஸ்டீல் குளோபலில் வந்து 125 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் க்ரூட் ஸ்டீல் இந்தியாவில் ஜெனரேட் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் வந்து 121 மில்லியன் மெட்ரிக் டன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் நடக்குது. இந்தியா தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹையர்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, சைனா. நம்ம வந்து 120 இருக்கிறோம், சைனா வந்து தே ப்ரொடியூஸ் மோர் தென் 1000 மில்லியன் டன்ஸ். ஸோ தே ஆர் ஆமா தே ஆர் வி ஆர் 121 அப்படின்னா தே ஆர் 1000 மில்லியன் டன்ஸ் இருக்காங்க. ஸோ அது இது அஃப்கோர்ஸ் நம்ம செகண்டு. ஸோ கால்டு யூஎஸ்ஏ ரஷ்யா இதெல்லாம் தே ஆர் ஆல் பேக்வேர்டு தான், ரொம்ப எல்லாம் அதிகம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான்லாம் 87 மில்லியன் டன்ஸ், அமெரிக்கா 80 மில்லியன் டன்ஸ், கொரியா 66 மில்லியன் டன்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னம்னா, இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது. அதே சமயத்தில் வந்து அவர் குவாலிட்டி சீம்ஸ் டு பி குட். அதுதான் ஒன் ஆஃப் த திங்ஸ் தே சேட் இன் த மீட்டிங், குவாலிட்டி இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட்ஸ் குட். மெயின்லி அது உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து மெயின்லி லொக்கேட்டட் இன் வெஸ்டர்ன் சைட், வெஸ்டர்ன் விண்ட் இண்டியா, அந்த பெங்கால், ஜம்ஷெட்பூர். இப்ப புதுசா நியமனா வந்திருக்குது, பேர் என்ன வாட் யூ கால், ஜம்ஷெட்பூர், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, சத்தீஸ்கர், நியமனா மாத்திட்டாங்க. ஸோ அதனால முதல்ல எல்லாம் எல்லாமே அந்த பக்கம் தான் ஒரு கான்சென்ட்ரேட்டா இருந்தது. ரூர்கேலா இருக்குது, பட் எந்த நாள் எந்த ஸ்டேட் தெரியல, பிகாஸ் 78 யூஸ் டு பி மத்திய பிரதேச. ஒரிசா, ஓகே ஒரிசா, கரெக்ட் கரெக்ட் ஒரிசா. ஸோ இந்த ஒரு 5-6 ஸ்டேட்ஸ்ல வந்து த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிஸ் ஆர் வெரி குட், பி பியூர்லி பிகாஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து அயன் ஓர் வேணும். அயன் ஓர் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், 4-5 ஓர் இருக்குது, ஹேமடைட்டு, சிட்டாரைட்டு அப்படின்லாம் இருக்குது. ஹேமடைட் வந்து 90% அவைலபிள் இன் தட் வெஸ்டர்ன் பா ஐ மீன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால அங்கே இருக்குது. கர்நாடகாவில் வந்து செகண்ட் 100 ஓர் இருக்குது, பட் தட் இஸ் நாட் தட் பாப்புலர். பட் மோஸ்ட் ஆஃப் த ஓர்ஸ் ஆர் அவைலபிள் இன் வெஸ்ட் பெங்கால் சைடு, அந்த மாதிரி வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கிறதுனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதில் வந்து ஜம்ஷெட்பூரில் வந்து டிஸ்கோ டாட்டா பண்ணது, டாட்டா இண்டஸ்ட்ரி, டாட்டாவுடைய ஸ்டீல் பிளான்ட், ஒரு பெரிய ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தது பிலாய் ஸ்டீல் பிளான்ட் தான், இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட், ஈவன் டுடே ஆல்சோ லார்ஜஸ்ட் அண்ட் மல்டி டிசிப்ளினரி பிளான்ட் அது. ஸோ அது இல்லாமல் பிலாய் ஸ்டீல் பிளான்ட், ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட், ராஞ்சி ரிஃப்ராக்டரி பிளான்ட்,
டாடா ரிஃப்ராக்டரி டாடா பிளான்ட் ஸ்டீல் பிளான்ட் அது மாதிரி ஆறு ஏழு ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. இவங்க எல்லாம் கியூமுலேட்டிவா பண்ணி தான் தே பிராட் இந்தியா டு நம்பர் ஒன் பொசிஷன் இன் த வேர்ல்ட் இன் ஃபேக்ட். சோ இதுதான் ஜஸ்ட் ஐ தாட் ஐ ஜஸ்ட் ஷேர் இட் இன் ஃபேக்ட். சூப்பர் சூப்பர். ரொம்ப நாலேஜ் முக்கியமான ஸ்டீல் பிளான்ட் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சவர் ஜவஹர்லால் நேரு. ஆமா இந்த ஏன் இந்த ஸ்டீல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஐ ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் இன் திட் லைன் பிலாய் ஸ்டீல் பிளான்ட் ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் ஜம்ஷெட்பூர் டிஸ்கோ அது மாதிரி நிறைய பிளான்ட் ஸ்டீல் பிளான்ட் பிளஸ் ரிஃப்ராக்டிவ் பிளான்ஸுக்கு வந்து யூஸ் டு விசிட் டு இன்ட்ரோடியூஸ் அவர் ஃபினாலிக் ரெசன்ஸ் பாலிமர்ஸுக்கு. ஸோ அதனால ஃபுல்லாக இன் அண்ட் அவுட் அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஃபர்னஸ் எப்படி இருக்குது எல்லாமே தெரியும். ஒன் ஆஃப் த ரீசன் மை ஃபேஸ் பிகம் டார்க் as compared to my body is because of all the time, you know, in a month they took me for 15 days though I mean from scientist side, but still they, you know, all the these guys, you know, production sales guys and everything, in order to get that tender we have to go and take a trial 10 days trial continuous. So I'll be standing near the furnace. Evlo temperature 1600 degrees centigrade is the furnace temperature when they pour the metal, and then it will run through a tunnel, that's called runner. அங்கதான் ஐ புட் ஆல் மை கெமிக்கல்ஸ் பிளாப்லா அண்டால் அந்த ரன்ல வந்து நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் எங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்குது எங்க குறையுது எங்க எரோஷன் நடக்குது ஏன் எரோஷன் நடக்குதுன்னு. ஸோ நேச்சுரலி டே ஆஃப் 24 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் இஃப் இஸ் தட் 100 டிகிரி 60 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் ஆல் தி ஷர்ட் விச் எவர் யூ வேர் ஆல் வில் ஹேவ் ஸ்பாட்ஸ் பிகாஸ் டெஃபினெட்லி சம் ஃபிளாஷஸ் வில் கம் தேர். ஸோ அதனால ஸ்டீல் இன் ரிஃப்ராக்டரி இஸ் ஒன் ஆஃப் மை பெட் ஃபீல்டு மறக்க முடியாத ஃபீல்ட் அது. எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறது கஷ்டம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி எடுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும்னு தோணுது. யார் யாருக்கு என்னென்ன கேட்டகரி தோணுதோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப இவர் கூட இருக்காரு நம்ம கோபால் ரத்னம் சார் அவருக்கு ஆமா சொல்றாங்க புதுசா எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு சார் குட் ஈவினிங் டு ஆல். சொல்லுங்க சார். இப்போ வந்து நான் ஒரு மால் இருக்கனால சவுண்ட் ஒரு நாய்ஸா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்கு. நான் இப்ப கரன்சி அப்ரைட்ல இருக்கிறேன்னா மாலுக்கு கூட்டிட்டு வந்து கரன்சில மாட்டிக்கிட்டேன் இங்க. ஓகே எனிஹாவ் நல்லா பண்ணிருக்காங்க. கடைசியில ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி ஸ்டீல் பிளான்ட் பத்தி சொன்னாங்க சார். நானும் அதே லைன்ல உள்ள வந்தேன். பட் வி ஆர் மேக்கிங் கால்வனைசிங் ஸ்டீல் அந்த ராமன் இந்த காயில் வந்திருக்கும்ல அந்த காயில வந்து உதாரண சொல்றா இருந்தா நம்ம நாகத்தகடு வச்சு தான் பூசுவோம். அது மாதிரி இந்த ப்ராசஸ் வெரி பிக் மிடில் ஈஸ்ட்லயே நாங்க தான் பண்றோம். அல்குரேர் ஸ்டீல்னு சொல்லி கேனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். அது ஒயிட் ஆக்கி கொடுக்குறோம். அது வந்து எண்ட் யூசர் வந்து இந்த போல் அப்புறம் ஏசி டக்ட் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்டிமாங்கிற பெரிய கம்பெனி யூஎஸ்ஏக்கு நாங்கள் பண்ணிட்டே இருக்கிறோம். அது ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னெல்லாம் சொல்லியிருப்பீங்க எனக்கு தெரியல. நான் வந்து யூடியூப்ல பார்த்துக்கிறேன். நான் சொல்ல போறா இருந்தா இப்போ வந்து பொதுவாகவே நம்ம அதாவது டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கிறதுனால இப்போ நிறைய விஷயங்களை வந்து ஆக்சுவலா வந்து எல்லாமே சிசிடிவி கேமரா தான். உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா எல்லாமே ஆதார் அட்டையில கொண்டு வந்துடுறாங்க. இப்பெல்லாம் வந்து ரிசர்வ் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ட்ரெயின்ல போகவே முடியாது. அப்படியே போனாலும் கூட நீங்க ஆதார் அட்டையை அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கார்ல ஏறிட்டோம் ஒரு டிராபிக்ல மாட்டிட்டோம் இல்ல நம்ம எங்க போறோங்கிறத சிட்டிக்கு மேல உள்ள சேட்டலைட் அவன் வந்து ரூட் அவுட் பண்ணி நம்மள வந்து அதுல ரொம்ப பெஸ்ட் தமிழ்நாடு. அவங்க ரூட் அவுட் பண்றதுல எங்க போறாங்கிறது அந்த ஸ்கேம் எல்லாமே பண்றதுக்கு தே ஆர் டெவலப்பிங். பட் ஒரு ஒன்னையோடு மட்டும்தான் நம்ம இன்னும் வளரலையோங்கிற அச்சம் இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப நிறைய நம்ம பாக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு வயநாடு வந்து அந்த பெரும் அந்த சேதம் வந்து ஒய் வி ஆர் நாட் பிரிடிக்டட். நம்ம வந்து கிரகம் அப்ப பிடிக்குங்கிறான் சூரியகரணம் உண்டாக்குங்கிறான் மழை வருங்கிறான் எல்லாமே சொல்றான். அப்போ எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்ணாம இப்படி லாஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போயிட்டோம். சென்டர்ல கேட்டா அவங்க வந்து ஏற்கனவே 1 week பிஃபோர் வி ஆல்ரெடி இன்ஃபார்ம் தட் இப்படி ஏற்படுங்கிறத கொடுத்துருக்குறாங்க. பட் அதுல நம்ம வந்து இன்னும் வளர்ச்சி அடையலுங்கிறதா
இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல மிக மோசமான சிச்சுவேஷன் வந்து இந்தியாவோட உதாரணத்துக்கு இதை காட்டுறாங்க. இதை வந்து நான் குறையா சொல்ல இல்லை, இன்னும் நம்ம வந்து என்ன சொல்றது, சேட்டலைட் எல்லாமே பண்றாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, எங்க எல்லாம பண்றாங்க. ஏன்னா வி ஆர் ரீச் டு மூணு வரைக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு போறோம், மக்களை காப்பாற்ற முடியல, ப்ரிடிக்ட் பண்ண முடியல, வெள்ளத்தையோ சேதத்தையோ அதையோ பண்ண முடியல. அது இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இன்னும் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய சின்ன ஒப்பீனியனா இருந்தது. அது என்ன எல்லாம் பேசுறீங்கன்னு தெரியல. ரொம்ப அருமையான இந்த மாதிரி கொண்டு வாரத்துக்கு ஒருத்தர் வீக்லி ஒன்ஸ் இதை பத்தி நம்ம எல்லாரும் கலந்துரையாடுறது வந்து நல்ல நாலேஜ் பண்ணும், அது ரொம்ப ஐ ஓப்பனரா இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல். சொல்லுங்க சார். சொன்னதுக்கு கூட நீல் டிகிராஸ் டைசன் என்னோட ஹீரோல ஒருத்தர் அஸ்ட்ரானமர், அவர் சொல்லுவாரு, சுனாமி வந்தா காப்பாத்துறது எப்படின்னு யோசிக்காதீங்க, சுனாமியை தடுக்கிறது எப்படி அப்படின்னு யோசிங்க. ஒரு எரிமலை வெடிக்குதுன்னா வெடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க, இந்த மாதிரி மழை கொட்டுதுன்னா கொட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. அதுதான் சயின்ஸ். வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சமாளிக்கிறேன் சமாளிக்கிறேன்னு படிக்கிறதெல்லாம் சாதா டபா சயின்ஸ் அப்படின்னு அவர் கேட்பாரு. நீல் டிகிராஸ் டைசன், நான் அந்த வீடியோ கடைசியா எடுத்து போடுறேன். இல்ல இது லேண்ட்ஸ்லைடிங் எல்லாம் வேற எந்த கண்ட்ரில, இப்ப யூஎஸ்ல எல்லாம் பிரிடிக் பண்ண முடியுதா? அந்த மாதிரி எல்லாம் பிரிடிக்ஷன் இருக்குதா? யுஎஸ்ல சொல்ல, இதை பத்தி படிக்கிற படிக்க சார், அது ரைட்டு, எனக்கு புரியுது சார். நீங்க சொல்றது ஒரு ஏரியா, இப்ப ப்ரிடிக்ஷன் அப்படின்றப்ப முன்னாடியே ப்ரிடிக் பண்ண முடியுதா அப்படின்றது, மத்த கண்ட்ரில வெல் டெவலப்டு யூஎஸ்ஏல ப்ரிடிக் பண்றாங்களா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. லேண்ட்ஸ்லைடிங் எல்லாம் பண்ண முடிஞ்சிருக்கா, பண்ணிருக்காங்களா, இன்ஃபர்மேஷன் இருக்கா ஏதாச்சும்? அங்கி பண்ண முடியல. இப்ப ரீசெண்டா யூஎஸ்ல பாரு, எந்த மூணு நாலு ஸ்டேட்ல வந்து மழை வந்தது, ஃபிளட்டு, அந்த ஃபிளட்டிங் லெவல் வைஸ் மச் ஹையர் தென் வாட் தி எக்ஸ்பெக்டட். அது அதே மாதிரி துபாயில பாருங்களேன் எக்ஸ்பீரியன்ஸ், கிளவுட் பர்ஸ்டிங் ஒரு வருஷத்துக்கு தே சைடு 1 இயர் ரெயின் வந்து இட் ஹஸ் கம் இன் ஜஸ்ட் 15 hours. ஸோ அது தே ஆல்சோ குட் நாட் ப்ரிடிக்ட் இட் இஸ் கோயிங் டு ரெயின் சோ மச் அப்படி. தே நோ இட்ஸ் கோயிங் டு ரெயின் பட் இட் வாஸ் அவுட் பர்ஸ்ட், யூனோ. அது மாதிரி சிலதெல்லாம் வந்து கஷ்டம்தான் சார். அது உண்மைதான் சார். நம்ம வந்து அந்த ரோவரை கொண்டு கரெக்டா எத்தனை மில்லியன் தூரத்துல இருக்கிற ரோவரை நம்ம அழகா கொண்டு சந்திரன்ல இறக்குறோம் இல்ல, அந்த அளவுக்கு வியர் சார். அது வந்து பொதுவாவே பிரிடிக்ட் பண்றக்கூடிய சக்திய உலகம் எல்லாம் இலக்குதாங்கிற தெரியல சார். ஒரு சேலஞ்சா இது பண்ணணும் அவங்க, அதான் சொல்றேன். அது சார் சொன்ன மாதிரி எங்கேயுமே எல்லா வெல் வெல் டெவலப்டு கண்ட்ரில கூட அதை பிரிடிக்ட் பண்ண முடியல. அது வந்து நம்ம இன்னும் பிரிடிக்ட் பண்ணா கூட எக்ஸாக்ட்டா அக்யூரேட்டா பிரிடிக்ட் பண்ண முடியுமா? இட் இஸ் எ கிளைமேட் நேச்சுரல் சேஞ்ச், இது நேச்சுரல் கிளைமேட்னு சொல்லி போயிட்டு இருக்க முடியாது சார். நெக்ஸ்ட் இயர் வந்தா என்ன செய்வாங்க? நம்ம வந்து சொல்லுங்க ராம சார், சொல்லுங்க. எர்த்குவேக் வந்து சான் பிரான்சிஸ்கோ பக்கத்துல சான் ஆண்ட்ரியாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அது வந்து சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நிலம் 16 அடி விலகி போச்சு. அங்கே போர்டு வச்சுக்கிறாங்க, நாங்கள் போய் ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறேன், வச்சுருக்கேன், வேணா அனுப்புகிறேன். அது கண்டுபிடிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னுட்டு. இப்போ அந்த சான் பிரான்சிஸ்கோ சிட்டியில் மட்டும்தான் உயரமான பில்டிங் இருக்கும், பட் கலிஃபோர்னியா முழுக்கவே ரூல் என்னென்னா ஒரு கிரவுண்டு கட்டு, மேலே ஒரு ஃப்ளோர் கட்டு, அதுக்கு மேலே கிடையாது. ரெண்டாவது ஃப்ளோர் கட்டுறதுக்கு அனுமதியே கிடையாது. மரத்தில் தான் கட்டணும், ஃபுல்லாக கான்கிரீட்டில் கட்டக்கூடாது. மேலேருந்து கான்கிரீட் வந்து செத்துப்படுவோம். உட்டில் கட்டு பொழைச்சிக்கலாம். ஃபுல்லாகவே கலிஃபோர்னியாவில் ரூல் வந்து மரத்தில் கட்டணும், 1+1 கட்டணும், அதுக்கு மேலே கட்டக்கூடாது. இது ஓகே, இது வந்து அது வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. ப்ரிகாஷன்ஸ் கொடுக்கவே அது ஃபால்ட் ஏரியான்னு சொல்றாங்க. அது அதுக்கான ஏரியாவே ஃபால்ட் ஏரியா வரும். இப்போ நீங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா எரிமலை அதிகம் இருக்குது. அப்போ அது அந்த இடத்துல வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி நேச்சுரல் கிளைமேட்டுக்கு வந்து எப்படின்றது இத்தாலியில எரிமலை வெடிச்சது. இதுல எல்லாமே என்ன பியூட்டி அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்மோகிராஃப் இருக்குது, எடுத்துக்காய் பாக்குறதுக்கு, அது மாதிரி ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்குது. பட் இந்த மிஷின்ஸ் எல்லாம் டெய்லி ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். பட் எடுத்துக்காய் ஆரம்பிச்சோன்னு இன்னும் வேகமா பண்ணும், அப்ப சொல்லும் வந்துருச்சு அப்படிங்கும்.
இட் வோன்ட் சே இட்ஸ் கோயிங் டு கம் நெக்ஸ்ட் டே ஆர் சம்திங். ஏன்னா அது இன்டென்சிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சி எர்த்துனுடைய கீழே பாத்தீங்கன்னா பூமியில நிறைய பிளேட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட பிளேட்ஸ் இருக்குது. அது வந்து பிகாஸ் ஆஃப் சோ மெனி ரீசன்ஸ் வந்து நோபடி எக்ஸ்பெக்ட், ஒன்லி டூ பிளேட்ஸ் தான் மூவ் ஆகுமா, அதுக்கு மேல த்ரீ வருமா, அல்லது மேல டென்னாகிறப்பே ஓப்பனும் ஆகும். அப்ப என்ன அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கெனாட் சே இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் ஃபோர் இயர் ஃபோர் ஹவர்ஸ், பட் சே இட் கேன் சே இட்ஸ் கோயிங் டு கம் வெரி சூன். But that very soon the time is so limited that they cannot evacuate all the people. Action எடுக்க முடியாது, எடுக்க முடியாது, அதுதான் ப்ராப்ளம், வேற ஒண்ணும் இல்ல. நான் பார்த்ததுல ரெண்டு படம் பிரமாதமான படம். ஒரு படம் பேர் ஃபயர், அவ ஹீட்டை கண்டுபிடிச்சிருவா, இவ்வளவு கொதிக்குதுன்னா எப்படியும் நெருப்பு வரப்போகுது, உள்ள இருந்து பூமிக்குள்ள இருந்து நெருப்பு வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிருவா ஹீரோயின். அவன் எவ்வளவு ஆக்ஷன் எடுத்தாலும் அதை தாண்டி வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு வழி விட்டு இந்த ரோட்ல பிரிட்ஜ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் எல்லாம் உடச்சு கிடைச்சு விட்டு கடைசியில கொண்டு போய் அதை கடல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஒன்றரை மணி நேரம் படம், பிரமாதமா இருக்கும் அது. ஃபயர்னு நினைக்கிற படம் பேரு. ட்விஸ்ட் அது இன்னொன்னு, தரையில இருந்து தண்ணியை பிடிச்சி இழுத்துட்டு போய் மேல சுத்தம், அது ஊரெல்லாம் இழுத்துன்னு போயிடும். ட்விஸ்டர்னு பேரு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சாண்ட்ரா பொல்லாக்குன்னு நினைக்கிறேன் ஹீரோயின் அதுல. அதுல ட்விஸ்டர் பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி பெரிய நேச்சுரல் கலாமிட்டி தெரியும், ஃபயர் பாத்தீங்கன்னாலும் பெரிய நேச்சுரல் கலாமிட்டி தெரியும். பார்ப்போம். தேங்க்யூ கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மகிழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி, நல்ல ஒரு டிஸ்கஷன். வெல்கம் வெல்கம். முதல் வாட்டி நான் அடுத்த வாட்டி வரப்போ கொஞ்சம் படிச்சுட்டு வரேன்.